இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். மாதா, பிதா, குரு, தெய்வம். நாம் இந்த உலகத்தில் பிறந்தோடனே நமக்கு ஃபஸ்ட்டு குரு யாராக இருக்கா? அம்மா தான் ஃபஸ்ட்டு குருவாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும்ல, அம்மா தான் ஃபஸ்ட்டு குரு. அந்த அம்மா வந்து குழந்தைகிட்ட என்ன கொடுப்பா, என்ன கொடுப்பாங்க? அன்பை கொடுப்பாங்க. என்ன? அன்பை கொடுப்பாங்க. அம்மாவால் அதைத்தான் அள்ளி அள்ளி தர முடியும். வேறு யாராலையும் அதை கொடுத்துடவே முடியாது. அம்மாவோட அன்பு வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகத்தில் பார்த்தா கூட ஒரு கொடிய ஒரு சிங்கம் கூட அத்தனை இதை அடித்து சாப்பிடும். ஆனால் அந்த சிங்கம் ஒரு அம்மாவாக இருக்கும்போது அதோடய குழந்தைகள்கிட்ட அப்படி ஒரு பாசத்தை காமிக்கும். இது வந்து பகவான் வந்து அந்த ஒரு தன்மையை வந்து அம்மாவுக்கு கொடுத்துருக்கார். ஸோ அம்மா வந்து குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு குருவாக இருக்கும்போது என்ன கொடுக்குறாரு? அன்பை கொடுக்குறாரு. அம்மா அடுத்தது யாரை அந்த குழந்தைக்கு காமிக்கிறார் அப்படின்னா, அப்பாவை காமிக்கிறார். என்ன? யாரை காமிக்கிறார்? அப்பாவை காமிக்கிறார். அப்பா வந்து என்ன கொடுப்பார்? ஒழுக்கத்தை கொடுப்பார். நீ தப்பு பண்ணால் நீ தப்பு பண்ணுற, இந்தபடி நடந்துக்கோ, இந்த நல்லா நடந்துக்கணும், நல்ல பாதையில் போகணும்னு ஒரு ஒழுக்கத்தை கொடுப்பார். அப்போ அம்மா வந்து அப்படி ஒரு படியை அன்பை காமிச்சு அப்பாட்ட ஒழுக்கத்தை படிக்கிறதுக்கு கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. அப்போ இவெல்லாம் நமக்கு குரு. இதே நம்ம பகவான்கிட்ட 1976 or 1977 தெரியல, நாங்கள்லாம் ஒன்ற மாதிரி உங்களை மாதிரி ஒரு குட்டி பிள்ளைகள்தான், ஒரு 10 வயசு இருக்கும். சாமி முன்னாடி உக்காந்துருந்தோம். அப்போ சாமி இதே வார்த்தை தான் சொல்கிறார். என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறார், திலகவதி இஸ் ஃபார் லவ், ராஜசேகர்ஜி இஸ் ஃபார் டிசிப்ளின் அப்படின்னு இருக்கார். அது தமிழில் என்னென்னா, திலகவதி வந்து என்னோடய அம்மா, அம்மா வந்து அன்புக்கு அடையாளம், ராஜசேகர் ஜி இஸ் ஃபார் டிசிப்ளின், ராஜசேகர்ஜி வந்து என்னோடய அப்பா. அதை தமிழில் என்ன அப்படின்னா, ராஜ் அப்பா வந்து ஒழுக்கத்துக்கு அடையாளம். அப்போ எங்களை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு அம்மா வந்து அன்பு கொடுக்குற ஒரு குரு, அப்பா வந்து ஒழுக்கத்தை கொடுக்குற குரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு முறை சாமி முன்னாடி உங்களை மாதிரி குட்டி பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்கு, அந்த பிள்ளைகள்கிட்ட கடவுள்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க சாமி. உடனே எந்த ஒரு யோஜனையுமே இல்லாமல் ஒரு குழந்தை பகவானை, நம்ம பகவானை பார்த்து சொல்லுது, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னோடனே சாமி அப்படி ஒரு சந்தோஷத்தில் அந்த குழந்தைய பார்க்குறாரு. இந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சாமி அப்படி ஒரு சந்தோஷத்தில் பார்க்குறார். குழந்தைகள் மனமும் தெய்வமும் ரொம்ப அருக ஒரு நெருக்கத்தில் இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த அகங்காரம், அந்த வயசு கூட கூட தான் அந்த அகங்காரம் வளர்ந்துக்கிட்டே போகுது. குழந்தைகளுக்கு வந்து பிஞ்சு மனசில் வந்து அப்படி ஒரு தெய்வத்தன்மை இருக்கும். அவங்களால தெய்வத்தை டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். அதனால தான் பகவான் கேட்ட மாத்திரத்தே அத்தனை பேர் பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தை தான் டக்குன்னு பகவானை பார்த்து நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பாடம். என்ன ஒரு பாடம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தெய்வம் அம்மா. அம்மா வந்து அன்பை காமிக்கிற தெய்வமாக இருக்குது. அம்மா அடுத்தது வந்து ஒழுக்கத்தை கொடுக்குற அப்பா அடையாளம் காமிக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்தது யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, குருநாதரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே வந்து உங்களை அனுப்பலைன்னா இப்படி ஒரு குருவை வந்து பார்த்துருக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு அக்கா சொல்லி கொடுத்துருக்காருல, குருனா யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காருல, சொல்லி கொடுத்துருக்காளா? குருனா யார்? ஆசிரியர். ஓகே, வெரி குட். அவளுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாம். ஆசிரியர் வந்து என்ன கொடுப்பாங்க? அறிவு கொடுப்பாங்கன்னா அது பேர் வித்யா குருன்னு பேர். வித்யா குருன்னா நம்ம ஸ்கூலில் இப்போ படிக்க போகிறீங்கள, அந்த குரு வந்து என்ன சொல்லித்தருவாங்கன்னா, பாடம், நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பாடத்தை சொல்லித்தர்றாங்க. புரியுதா? அது நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க படிக்கிறீங்க. ஆனால் நம்ம இங்கே சொல்கிற குருவோ வேறு குரு, ஞான குருன்ற பேர். ஞான குரு என்ன கொடுப்பார்னா, ஞானத்தை கொடுப்பார். ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன?
அவரவருக்கு தெரிஞ்சது கூட சொல்லலாம். ஞானம்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நம்ம மனுஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா தேடிக்கிட்டே இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே வந்து ஒரு சந்தோஷத்தை இதில் சந்தோஷம் இருக்கா அதில் சந்தோஷம் இருக்கான்னு அப்படி ஒவ்வொரு விஷயமாக தேடிக்கிட்டே இருப்பான். அந்த மைண்டு நிற்காது. ஒரு அந்த ஞானம்னு ஒரு நிலை வரும்போது தான் இதுக்கு மேலே அதில் தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த எல்லைக்கு வந்தாச்சு அப்படின்றது தான். அந்த ஞானத்தை யார் கொடுக்குறாரோ அவரே தான் ஞான குருன்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம பகவான் நமக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். குருஜி வந்து நம்ம பகவானை பற்றி சொல்லும்போது நம்ம பகவான் அப்படின்பார் குருஜி. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம பகவான் அப்படி அந்த உரிமையோடு சொல்லுவார். அப்போ நம்ம பகவானை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு பகவான் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருவார். அப்படி வரும்போது இப்படிலாம் உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா உங்களை மாதிரி புண்ணியம் பண்ணவங்க யாருமே கிடையாது அப்படின்றத ஆணித்தனமாக சொல்லியிருக்கார். இன்னொன்று சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும் இல்லையா, ராமர் வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்றது தெரியும். ராமாயணத்தில் ராமர் வந்து ராமராக எதுக்கு பகவான் வந்து அவதாரம் பண்ணினார், அதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சாமி குருஜி கேட்குறார். கேட்டுட்டு அவரே அதுக்கு அழகாக பதில் சொன்னார். ராமாயணத்தில் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறார், ஒழுக்கத்தை காமிக்கிற எத்தனையோ விஷயங்களை காமிச்சாலும் அவர் வந்ததுக்கான மெயின் காரணம் ஒன்றே ஒன்று தான், இந்த லோகத்தில் ராமநாமத்தை கொடுத்துட்டு போகிறதுக்காகத்தான் வந்தார். அதுக்கு அப்புறமா கிருஷ்ண அவதாரம் பண்ணுறார் இல்லையா, கிருஷ்ண அவதாரம் எதுக்கு பண்ணார் அப்படின்றத அடுத்ததுபடியாக குருஜி அதே கேள்வியை வச்சுட்டு அதுக்கும் அழகாக ஒரு பதில் சொன்னார். கிருஷ்ணன் வந்து எத்தனையோ லீலைகள் பண்ணியிருக்கார், எண்ணற்ற லீலைகள் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிருஷ்ணர் வந்து எதுக்காக இந்த பூலோகத்தில் வந்து சகஜமாக கோபியர்களோடையும் மற்றவங்களோடையும் அப்படி பழகிட்டு போனார்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், கிருஷ்ணன் நாமத்தை வந்து இந்த உலகத்தில் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் கிருஷ்ணன் வந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இதெல்லாம் குருஜி சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அதுக்கு பிறகு பகவான் ஒரு அவதாரம் எடுத்து தன்னோட நாமத்தை இந்த உலகத்தில் கொடுத்துருக்காருன்னா அது யோகிராம் சுரத்குமார் தான் அப்படின்னு சொல்லி குருஜி அதை அவ்வளோ அழகாக சொன்னார். அதனால் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் நம்ம, அவரோட வழியில் வர்றதுக்கு நாமெல்லாம் என்ன கொடுத்து வச்சுருக்கோம், இது நம்ம நினச்சி வந்தோமான்றதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் நாமெல்லாம் ஒரு பாக்கியசாலி, ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது தான் இப்படி ஒரு பகவானோட அவதாரம் நடக்கும். அந்த பகவானுக்கு நம்ம வந்து ஒரு பக்தனாக வர்றது ஒரு பெரிய கொடுப்பின. நம்ம இப்போ நம்ம வந்து பக்தி பார்த்தோம், அம்மா வந்து பக்தி கொடுப்பா அப்படின்னு. இந்த ஞானம் அடையிறதுக்கு ஒவ்வொரு படிகளாக ஏறி போகிறாங்க. சாமிஜி அழகாக சொல்வார் குருஜி, பக்தி வைராக்கியம் ஞானம் அப்படின்றார். பக்தினா என்ன, பகவான் மேலே அன்பு காமிக்கிறது தான் பக்தி. குருஜி அதுக்கும் ஒரு அழகாக ஒரு விளக்கம் கொடுப்பார். என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் என்னென்னா, ஐம்புலங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஐம்புலங்கள்னால் என்ன இருக்குது, பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, முகர்ற சக்தி, பேசுகிற சக்தி, இன்னொன்று தொடர உணர்வு சக்தி, இதெல்லாம் அஞ்சு புலன்கள் இருக்குது. எல்லாருக்கும் காமனாக பகவான் கொடுத்துருக்கான். இந்த ஐந்து புலன்களையும் பகவானை நோக்கி திருப்புறது தான் பக்தி அப்படின்னு சொல்லி முரளிதர சுவாமிஜி அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார். அப்போ ஒரு பக்தனாக ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பக்தியை வளர்த்துக்கணும். யார் மேலேன்னா பகவான் மேலே பக்தியை வளர்க்கணும். அப்போ குருஜி சொன்ன மாதிரி அந்த ஐந்து புலங்களையும் பகவான் பக்கம் திருப்புறது தான் பக்தி. நாம் போன சத்சங்கத்தில் திருநாவுக்கரசரோட சரித்தம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அவர் இதைத்தான் பண்ணார், பக்தி பண்ணார். எப்படி பக்தி பண்ணார், வாயால் என்ன பண்ணார்னா, அத்தனை தேவார பாட்டுகள் வந்து சிவபெருமான் மேலே பாடினார். தேவார பாட்டுகள் போக சிவநாமம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
சிவாய நம ஓம் நம சிவாய. தேவாரம் பாடுவார், சிவநாமம் பாடுவார், வாயால் பகவானை அப்படி கொண்டாடி தள்ளி பாடுவார். அந்த அந்த வாக்கில் தவறான ஒரு சொல்லும் அவர் வாக்கில் வந்ததே கிடையாது. அப்போ இது ஒரு நமக்கு ஒரு பாடம். இந்த இந்த நாக்குனால் யாரையும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப எச்சரிக்கை. யாராக இருந்தாலும் அவங்கள தப்பாக பேசிடக்கூடாதுன்றது நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம். இந்த நாக்கால் முடிஞ்ச அளவுக்கு நாம சொல்லணும், பகவானோட மகிமையை பேசணுன்றது தான் நமக்கு இதை எடுத்து கொடுக்குற பாடம். அடுத்தது பார்க்கறது. திருநாவுக்கரசர் எதெல்லாம் பார்த்தார்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்குது, யாரெல்லாம் சிவபக்தர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் சிவபக்தர்களை ஆக்கணுன்றதில் அந்த பார்வை வந்து சிவனை பற்றியே நோக்கி போகுது. கேட்குறதெல்லாம் என்ன கேட்டார்னா, சிவநாமத்தை கேட்குறது, சிவ மகிமையை கேட்கறது, சிவஸ்தலங்கள் எந்த எதுக்காக அந்தந்த சிவஸ்தலங்களோட விசேஷம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களாக கேட்கறது. அடுத்தது என்னது, முகர்றது. பேச்சு மூச்சு வந்து எப்பயுமே அந்த மூச்சே அவருக்கு வந்து சிவனுக்காகத்தான், அந்த வாழ்க்கை மூச்சே சிவனுக்காகத்தான் வச்சுருந்தார். யார், திருநாவுக்கரசர் அப்படி தான் நடந்தார். அப்போ அந்த தொடர உணர்ச்சின்றது கை காலெல்லாம் சிவஸ்தலங்களை நோக்கி நடைபயணமாக போகிறது. இன்றைக்கி நமக்கெல்லாம் இவ்வளோ சௌரியங்கள் இருந்துமே அத்தனை பேரும் கோயில் கோயிலில் பகவானை தேடியோ இல்லை குருநாதரை தேடியோ யாரும் போகிறதுக்கு ரொம்ப அதுக்கு டைம் ஒதுக்குறது இல்லை. மற்ற விஷயங்களுக்கு ஒதுக்குற அளவுக்கு பகவானுக்கு ஒதுக்குறாங்களேன்னா, நம்மளை மாதிரி ஒரு சிலருக்கு அந்த ஒரு வாய்ப்பை பகவான் கொடுத்துருக்காரு. அப்போ பக்தினா என்ன அப்படின்றப்ப, குருஜி சொன்ன மாதிரி அந்த ஐந்து புலன்களையும் பகவானை நோக்கி அதை திருப்புறது தான் பக்தி. இப்போ இந்த ஐந்து புலன்களையும் எது இயக்குது, நம்ம மனசு. நம்ம மனசு தான் அதை இயக்குது. அப்போ மனசை வந்து பகவான்கிட்ட கொடுக்கறது தான் பக்தி. நம்ம பகவான்கிட்ட போகும்போது இதுவே குருஜி அழகாக ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்தார். இதெல்லாம் பல தடவை நம்ம சொல்லியிருப்போம், பட் இருந்தாலும் அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசில். என்ன அப்படின்னா, ஒரு முறை குருஜி வந்து திருத்தங்கல் கோயிலுக்கு கூட்டு போக சொன்னார். இங்கே நம்ம நின்று நாராயணா பெருமாள் கோயில், அங்கே சாமிஜியோட போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. குருஜி அங்கே உள்ளே போனோன்னா முத தாயார் சன்னதியில் கை கூப்பி அப்படி நின்று தாயாரை சேவிச்சிக்கிட்டு இருந்தேன். சன்னதிக்குள்ளே நான் வெளியில் நின்று தாயாரையும் பார்த்தேன், சாமிஜியும் பார்த்தேன். சாமிஜி அப்படி தாயார் முன்னாடி அப்படி கை கூப்பி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனசில் ஒரு சந்தேகம் ஓடு. என்ன சந்தேகம்னா, நமக்கு தான் கேட்குறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது. இந்த கஷ்டம் போகணும், அந்த கஷ்டம் போகணும், இந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அவனுக்கு படிப்பு வரணும், வீட்டுக்காரருக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், உடம்புக்கு சௌகரியமாகணும், இத்தனை கேள்வி நம்மளோட போவோம். இவரை வந்து நம்ம கடவுளாக பார்க்குறோம், இவர் வந்து என்ன கேட்குறதுக்கு இவருக்கு இருக்குது அப்படின்றது மனசுக்குள்ளே ஓடுது. அவர் உள்ளே கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே அவர்கிட்ட லைட்டாக இந்த கேள்வியை தான் ஆரம்பித்தேன். உள்ளே போய் நான் என்ன கும்பிட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம மனசில் இருக்கிறத டக்குன்னு சொல்லிடுறார். அவங்களால் அது ஏன் முடியுது அப்படின்னா, நம்ம மனசை இயக்கிறதும் பகவான் தான். அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்போ அவர் சொல்கிறார், உள்ளே போய் தாயார்கிட்ட நான் என்ன வேணேன் தெரியுமா அப்படின்னாரு. ரொம்ப ஆவலாக கேட்டேன், என்ன வேணீங்க சார்? குமாரவேலுக்கு பக்தி வேணும்னு வேணுட்டு கேட்டேன் அப்படின்னாரு. அப்போ இதை நீங்கள் குமாரவேலை மறந்துடுங்க, அந்த இடத்துல எல்லாரையும் நம்மளை வச்சு பார்க்கணும். ஒருத்தருக்கு சொன்னார்னா அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அப்போ நம்ம எல்லாருக்காக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் பகவான்கிட்ட இவன் வந்து என்னோடய சிஷ்யன், இவன் வந்து என்னோடய சிஷ்யை, இவளுக்கு வந்து முத பக்தியை கொடு அப்படின்னு சொல்லி யார் நமக்காக வேண்டா அப்படின்னா, குருவே போய் வேண்டார், பக்தியை வேண்டார். எப்படி வேண்டார்னா, அவன் நாக்கில் வந்து யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், குருராய யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், குருராய யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராய. இந்த நாமா சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பக்தி வளர ஆரம்பிக்கும். அப்போ நமக்குள்ள ஒரு
அந்த பக்தி எப்படி இருக்கும்னா, அந்த பகவானை நம்ம மனசு கொண்டாடிக்கிட்டே இருக்கிறத நம்ம மனசில் எத்தனையோ ஓடுற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அது நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த நாமாவை அடிக்கடி அடிக்கடி சொல்ல 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 என்ன ஆகும்னா, பகவானுக்கும் நமக்கும் நேரடி ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொடர் பகவான் என்ன அப்படின்னா, அன்போட முழு ஸ்வரூபமே பகவான் தான். அப்போ அந்த அன்பு வந்து நமக்குள்ளே அப்படி ஒரு பொங்கி வர்றத நம்மளால் உணர முடியும். நம்மளால் உணர முடியலன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், நம்ம வந்து அதிகமாக நாமா சொல்லலைன்னு தான். அத்தே மொழியோ நாமால் எந்த குறையும் கிடையவே கிடையாது. அந்த நாமாவை வந்து அபிவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண 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 அந்த அன்புன்றது அந்த தாய் உள்ள மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு பிரகாசமாக வர ஆரம்பிக்கும். அப்போ குருநாதர் வந்து நமக்காக பகவான்கிட்ட போய் வேண்டார், என் சிஷ்யன் என் சிஷ்யக்கு மொத பக்தியை கொடு அப்படின்றார். அப்போ அந்த பக்தி வளர 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 வந்து அதை வளர விடாமல் நிறைய விஷயங்கள் வந்து நிற்கும். அது வெளியிலையும் இருக்கும், நம்ம உள்ளேயும் இருக்கும். நம்ம உள்ளே உள்ள அழுக்குகள் அதை கீழே இறக்கி விட பார்க்கும். வெளியில் உள்ள பார்க்குறது கேட்குறது விஷயங்கள் வந்து நம்மளை கீழே இறக்கி விட பார்க்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம வைராக்கியம் வந்து ரொம்ப தளர்ந்து போகும். நம்மளே பார்த்துருக்கோம், எல்லா நேரமும் நம்மளால் நாம சொல்ல முடியுது, முடிகிறதில்லையே. காரணம் என்ன, ஏதோ ஒரு விஷயம் அங்கிட்டு எழுத்துட்டு போயிடுதே நம்மளை. அப்போ அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் திருநாவுக்கரசர் சரித்திரத்தில் பார்த்தோமே, அவர் வந்து அப்படி ஒரு பக்தியோட சிவபெருமான் மேலே பக்தி பண்ணும்போது சமணர்களுக்கு அவர் மேலே உள்ள பொறாமையில் எப்படிலாம் தண்டிக்கிறாங்க. முதல் தண்டனையாக என்ன பண்ணுறாங்க, காலவாசலுக்குள்ளே போய் பூட்டுறாங்க, அடுத்தது விஷத்தை கொடுக்குறாங்க, அடுத்தது என்ன பட்டத்து யானையை கூப்பிட்டு அவரை மிதிக்க சொல்கிறாங்க, கடலில் கல்லை கட்டி தூக்கி போடுறாங்க, இத்தனை கொடுமைகள் கொடுக்குறாங்க, இடையூறுகள் அத்தனை இடையூறுகள்லையும் அவர் என்ன பண்ணார்னா, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய, அப்படி ஒரு வைராக்கியம். அப்போ அந்த பக்தி முழுமை அடையும் போது என்ன ஆகும்னா, வைராக்கியம் அப்படி அப்படி வளர ஆரம்பிக்கும். அவரோட கடைசி காலம் 80 வயசில் கைலாசத்துக்கு போய் கைலாசநாதரை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு, நடக்க முடியல, கொஞ்ச நேரத்தில் தவண்டு போகிறாரு, தவண்டும் போக முடியல, அப்படியே படுத்துக்கிட்டே ஊர்ந்து இந்த புழு போகிற மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து போகிறாரு. உடம்பெல்லாம் ரத்த காயம், இப்படி பிறண்டு படுத்துட்டு அப்படி போகிறாரு. அப்போ அதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னா, பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற ஒரு வைராக்கியம். இதே வைராக்கியம் வளரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் கேட்டு அவரால் முடிஞ்சது ஏன் நம்மளால் முடியலை, நம்மளுக்கும் வரணும், அடுத்தபடி மேலே வரணும்னு தான் குருநாதர் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு படியாக காமிக்கிறார். நீ சேர வேண்டிய இடம் எது அப்படின்னா, பகவான் தான். நீ கூட போர்டில் எழுதி போட்டிருக்கார், நம்ம பகவானோட அருள்மொழி தான், கடவுளை அடைவதே நம் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். இது யார் சொன்னது அப்படின்னா, யோகிராம் சுரத்மார் சொன்னது தான். அப்போ பகவானை அடையணும்னா பக்தி வரணும், அந்த பக்தி வளர்ந்து வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வளர விடாமல் என்ன பண்ணணும்னா, மாயை வந்து இழுத்து போட்டுடும், எந்த ரூபத்துலனாலும் வரும், இழுத்து கீழே தள்ளிடும், வளர விடாது. அதுலேயும் அதை மிஞ்சி வரணும்னா விடாமல் நாம சொல்லி 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 வரணும். திருநாவுக்கரசரோட சரித்திரத்தில் பார்த்தோம்ல, பார்த்துட்டு நம்ம கதை கேட்டுட்டு போன மாதிரி இருந்துட்டக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி நம்மளும் பகவான் தயாராக தான் இருக்கார். நீ எப்போ என்கிட்ட வரப்போகிற அப்படின்ற ஒரு இதில் அவர் காத்துக்கிட்டு தான் இருக்கார். நம்ம தான் பின்வாங்கி போயிட்டு உழுந்துக்கிட்டே இருக்கோம் வழியே, அவர் வந்து என்றைக்கு ரெடி நிலையில் தான் இருக்கார். அதனால் திருநாவுக்கரசர் அந்த சரித்திரம் கேட்கும்போது நமக்கு பக்தி வளரணும், நமக்காக குருநாதர் பகவான்கிட்ட வந்து என் குழந்தைக்கு பக்தி வளரணும்னு வேண்டியிருக்கோம். அவர் வேண்டனாலே அந்த வாக்கு சத்தியமாக தான் ஆகும். அப்போ வைராக்கியம் வளர்ந்துருச்சு அப்படின்னா, அடுத்ததாக என்ன கிடைக்கும்னா, ஞானத்தில் போய் விட்டுடும். ஞானம்னா என்ன, அவரோட சொரூபம் தான், அந்த நிலை தான். அதுக்கு மேலே எந்த தேடுதலும் இருக்காது. எனக்கு இது வேணும் அது வேணும், ஒரு கஷ்டம் அது, எந்த இதுவுமே இருக்காரு. ஒரு பேர் அமைதி, ஒரு பேர் ஆனந்தம் தான் அதில் நிற்கும். அப்போ அந்த நிலைக்கு கூட்டு போகணும் தான் யார் நினைக்கிறா, குருநாதர் நம்மளை நினைக்கிறார். அப்போ அதுக்கு அடையணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, விடாமல் நாம சொல்லணும். அப்போ குருஜிட்ட ஒரு
இப்போ சாமிஜியோட இருக்கும்போது உற்சாகமாக நமக்கு நாமம் வரும். ஏன்னா அவரை வந்து பகவானாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வாய் விட்டு நாம சொல்ல மனசு அப்படி ஒரு லைட்டாக இருக்கும், ஒரு சந்தோஷம், நமக்கே தெரியாத ஒரு சந்தோஷம். அது எப்படி இருக்குன்னா நம்மளே மறந்துடுவோம், நம்மளோட நம்ம சம்பந்தமான விஷயங்கள் அத்தனையும் மறந்துடுவோம். அப்படி ஒரு சந்தோஷமாக நாம சொல்லுவோம். அதே இது அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா திரும்ப அந்த நினைவுகள்லாம் மைண்டில் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மெக்கானிக்கலாக தான் யோகிராம் சுரத்குமார் அது ஓடும். ஆனால் அந்த சந்தோஷம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏதோ மிஷின் ஓடுற மாதிரி டக்கு 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 டக்குன்னு உள்ளே ஓடும். அப்போ அது வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருக்குன்னு சாமிஜிட்டே ஒரு கேட்டோம். முரளிதர சாமிஜிட்டே உங்கள் கூட இருக்கும்போது நாம சொல்கிறோம் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஊருக்கு கிளம்பி போனோன்னா அந்த நினைவுகள் ஒரு ரெண்டு நாளைக்கு அதோடய தாக்கம் இருக்குது. ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா அது வந்து நாமலாம் சொல்கிறேன் ஆனால் அந்த ஆனந்தந்தான் மிஸ் ஆகுது. அப்படின்னப்போ நீ இன்றைக்கி நாம சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னா இன்றைக்கி தான் ஒரு ப்ளே ஸ்கூல் அந்த அது என்ன பாலர் பள்ளியா பாலர் பள்ளியில் சேர்ந்துருக்க மாதிரி தான். இன்றைக்கி நீ இன்றைக்கே சேர்ந்துட்டு நீ பிஹெச்டி பட்டம் வாங்கணும்னு நினச்சின்னா அது நியாயம் கிடையாது. ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா விடாமல் நாம சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணமாக அழகாக கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, நீ சாப்பாடு சாப்பிட்ற, சாப்பிடும்போது அந்த நாக்கு வந்து அந்த சாப்பாடோட ருசியை அரைஞ்சி அதை சுவைக்க ஆரம்பிக்குது. அதை சுவைச்சு அந்த ருசியை எடுத்த பிறகு உணவு குழாய் மூலமாக வயிற்றுக்கு அதை அனுப்புது. வயிறு அதோடய பங்காக என்ன பண்ணுதுன்னா அந்த உணவில் இருக்கிற சக்தியை எடுத்து உடம்புக்கு ஃபுல்லாக அது கொடுக்குது. அப்போ நாக்கு வந்து உணவோட ருசியை ருசிக்குது, வயிறு வந்து உணவில் இருக்க சக்தியை எடுத்து உடம்பு ஃபுல்லாக கொடுத்து உன்னை செயல்படுத்துது. அது மாதிரி நாம என்ன செய்யும் அப்படின்னா, நீ நாம சொல்ல 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 என்ன ஆகும்னா நாக்கில் வந்து நாம ருசி வரும். நமக்கு வந்து தெரிஞ்ச ருசிக்குலாம் என்ன, ஒரு இனிப்பு, ஒரு புளிப்பு, ஒரு காரம், ஒரு தோற்பு, இந்த ருசி தான் நாம ருசின்னு ஒன்று இருக்குது. அது சொல்ல 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 அந்த நாக்கில் வந்து நாம ருசி அப்படி வர ஆரம்பிக்கும். அந்த நாம ருசி ஏற்பட ஏற்பட என்ன ஆகும் அப்படின்னா நாக்கு வந்து அதை உள்ளே தள்ளும். உள்ளே எங்கே தள்ளுனா வயிற்றுக்கு தள்ளாது. நாம ருசி ஏற்பட்டோன்னா ஒரு பக்தனுக்கு அந்த நாம எங்கே போகும்னா அவனோட ஹிருதயத்துக்கு போகும். இதெல்லாம் குருஜி சொன்ன விஷயங்கள் தான், பகிர்ந்த விஷயங்கள் தான், நமக்கு ரொம்ப தேவையானது. நம்ம நாம சொல்கிறதுனால நம்ம வளர்ச்சிக்கு இது ரொம்ப தேவையானது. நாம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த நாம கொஞ்ச நாள் கழித்து அது ஒரு பக்குவம் வந்தோன்னே அது அந்த ருசியை அனுபவித்த நாக்கு வந்து அந்த நாமாவை ஹிருதயத்துக்குள்ளே தள்ளும். அந்த ஹிருதயத்துக்குள்ளே தள்ளும் போது என்ன ஆகும்னா நீ இப்போ வந்து என்கிட்ட என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறியோ அதே ஆனந்தத்தை உனக்குள்ளே நீயே உணருவ அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் விடாமல் நீ வந்து நாம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு பலன் கிடைக்கும்னா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அந்த வைராக்கியம் நாம எப்பயும் நான் சொல்லுவேன் அப்படின்றத நினச்சி நினச்சி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஹிருதயத்தில் ஒரு பெரிய அன்பு, ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி, சாமி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு துணை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, எதுக்கும் பயம் வராது நமக்கு, ஒரு பேரமைதி இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் வரும், எல்லாமே கிடைக்கும். ஒரு இந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்து பகவான் அடையலான்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அப்போ சாமிஜி சொன்ன மாதிரி நம்ம விடாமல் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய. நம்ம போன சத்சங்கத்தில் திருநாவுக்கரசரோட திவ்ய சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம். அதில் பக்தியை அவர் காமிக்கிறாரு, வைராக்கியத்தை காமிக்கிறாரு, கடைசி என்ன ஜோதி ரூபமாக பகவான் வந்து அவர் ஆட்கொள்கிறார், அந்த ஞான நிலையும் அடைகிறார். இந்த மூணுமே அவருக்கு வந்து அவர் லைஃப் டைமில் முடிச்சிடுறார். இது வந்து சிம்பிளாக நம்ம ஒரு மணி நேரத்தில் சொல்லிடுறோம், ஆனால் ஒரு வாழ்க்கையில் நம்மளால் அதை செய்ய முடியுமான்னு நமக்கே நம்ம பரிச்சை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப அது
எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம கீழே இழுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். பட் ஆனால் அதில் தளர்ந்துடக்கூடாது. நம்மளால் முடியாதுன்னு நம்ம கை விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம தான் ஏமாறு. நம்மளால் முடியும், நம்மளால் முடியும், திரும்ப ஒருக்க முயற்சி எடுப்போம், முயற்சி எடுப்போம்னு சொல்லி நீ ஒரு ஸ்டெப்பு என்னை நோக்கி வா, நான் 99 ஸ்டெப்பு உன்னை நோக்கி வருவேன்னு பகவான் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் நமக்கு வந்து முயற்சின்றது ரொம்ப ஒரு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். திருநாவுக்கரசர் இருக்கும்போது அவர் கூட ஞான சம்பந்தரும் திருஞான சம்பந்தரும் பல க்ஷேத்திரங்கள்லாம் போய் எந்தெந்த ஊர்களெலாம் சிவபக்தி குறைந்து சமண பக்தி வளர்ந்துருக்குறோ அந்தந்த ஊர்களெல்லாம் போய் சிவபக்தியை திரும்பியும் ஒரு உயர்வுக்கு கொண்டு வர்றாங்க. ரெண்டு பேரும் அப்படி கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு அவங்க உழைச்ச மாதிரியே இல்லை, ஆனால் ஊர் உலகத்துக்கு வந்து சிவனோட மகிமையை தெரியணுன்ட்டு அப்படி கடுமையாக உழைச்சிருக்காங்க. அப்போ ஒரு தடவை என்னாவது ஒரு ஸ்தலத்துக்கு வரும்போது அந்த உள்ள ஒரு சிவபெருமான் கோயில் பூட்டி கிடக்கு, பல காலமாக பூட்டி இருக்குது, பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு சில காரணங்களால் கிடைக்காமல் போயிடுது. அப்போ சிவபெருமானோட லீலை என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் யும் திருநாவுக்கரசரே அந்த ஊருக்கு வர்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போகிறாங்களே, அப்போ வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு ஆகுது பகவானோட லீலை அது. அங்கே வந்தோடனே பகவான் என்ன பண்ணுறாருன்னா, திருநாவுக்கரசு மனசில் போய் என்னை நோக்கி நீ பாடு அப்படின்னு ஒரு இது போடுறார். உடனே அவருக்கு வந்து தன்னால் பாட்டு பொங்கி ஒரு தேவாரம்லாம் திருநாவுக்கரசர் வந்து அப்படி பாடுறார். ஒரு 10 பாட்டு பாடுறாரு, பூட்டி கிடந்த கதவை வந்து டபார்னு திறந்துடுது. அப்போ நினச்சி பார்க்கணும், நம்ம மனசும் அது மாதிரி பூட்டி தான் கிடக்கு. எதை பூட்டி கிடக்குன்னா, நமக்குள்ளே இருக்கிற பகவான் எல்லார் மனசுலையும் இருக்கிறது உள்ள அதில் அஸ்திவாரமாக இருக்கிற அது ஒரு சோர்ஸ், அதுதான் பேசிக் சோர்ஸ். அந்த உற்பத்தி ஸ்தலம் வந்து பகவான் தான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது, நம்ம மனக்கதவு தான் அதை மூடி இருக்கு. அப்போ அதை மூடி இருக்கணும்னா, அதை திறக்கணும்னா, அதோட சாவி வந்து குருநாதர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து எல்லாருக்கும் அதை திறந்து விடுறதுக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்காருன்னா, நாமான்ற ஒரு சாவியை கொடுத்துட்டு போயிருக்கார். நாமான்ற சாவியை வச்சு நம்ம மனக்கதவை திறந்து நமக்குள்ளே இருக்கிற ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற பகவானை நம்ம அனுபவிக்கணுன்றது தான் அந்த ஒரு அர்த்தம் அது. ஒரு முறை இப்போ பூட்டி கிடந்த கோயிலை வந்து பகவான் மேலே ஒரு ஈடுபாடோடு பாடினோன்னு அந்த கோயில் கதை டக்குன்னு திறந்து பகவானோட தரிசனம் கிடைக்குதில்ல. ஒரு முறை 1976 or 1977 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, என்னோடய பாட்டி திருமதி செண்பகம்மாள் அவங்க வாக்கில் எப்பயும் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம்னு அப்படி தான் எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கும். பகவானே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு எதனால் கிடைச்சான்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் செண்பகம்மாள் திஸ் பிகர் கேம் டு யுவர் லைஃப் அப்படின்ட்டார். செண்பகம்மாள்ன்ற ஒருத்தங்களால் அவங்களோட பக்தினால் தான் இந்த பிச்சைக்காரன் உங்களுக்கெல்லாம் கிடைச்சாருன்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ ஒரு முறை கிரிவல பாதையில் நாங்கள்லாம் சாமியோட வர்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கிரிவல பாதையில் செண்பகம்மாளோட அப்பாவோட சமாதி இருக்கும், சுப்பையா நாடாரோட சமாதி இருக்கும். அந்த சமாதி வழியாக வரும்போது சமாதியோட கேட்டு பூட்டியிருக்கு. சாமி வந்து திருவண்ணாமலையில் வீடு வாச சாமிக்குன்னு சந்நிதி தெரு வீடு வர்றதுக்கு முன்னாடி அங்கங்கே அலைஞ்சிட்ருப்பார். அவருக்கு வந்து படாத கஷ்டங்கள்லாம் அந்த ஊர் மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்ட நிலைகள்லாம் நம்ம பகவான் ஒரு சில நேரங்களில் அந்த சுபயநாடார் மடத்தில் போய் தங்கியிருக்கார். மழைக்காக தங்கியிருக்கார், வெயிலுக்காக தங்கியிருக்கார். ஊர் மக்களோட தொந்தரவுலேருந்து அவரை அதை தனிமைப்படுத்திக்கிறக்கா அங்கெல்லாம் தங்கியிருக்கார். அப்போ அங்கே சுற்றி வரும்போது அங்கே சுப்பையா நாடார் மடத்தில் அதை சமாதியில் அந்த கேட்டு பூட்டியிருக்கு. செண்பகம்மாளும் கூட வர்றாங்க, எங்கள் பாட்டியும் கூட வர்றாங்க. கேட்டு பூட்டியிருக்கு, திறந்து விடுறதுக்கு வாட்ச்மேன் இல்லை. என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. சாமி உள்ளே போகணுன்றாங்க, கேட்டு பூட்டியிருக்கு, என்ன செய்யன்னு தெரியல. எல்லாம் சாமியை பார்க்குறாங்க. சாமி வந்து, செண்பகம்மாள் உங்கள் விரல் பட்ட அந்த பூட்டு தானாக திறந்துடும் அப்படின்றாங்க. உடனே தொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் பாட்டி தொடுறாங்க, டொப்புன்னு பூட்டு சாவி போட்ட மாதிரி திறந்துருது. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, சரணாகதின்னு ஒரு விஷயம் இருக்குது.
ஒரு முறை தேவகிமா வந்து பகவான் சுதாமா இல்லத்தில் காய்கறியெல்லாம் இருக்கும்போது சில இதெல்லாம் அழுகின காய்கறியாக இருக்குது. இப்போ சமயபுரத்தில் கூட சத்சங்கத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, அதை தூர போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும்போது சாமிகிட்ட கேட்காமல் எதுவும் செஞ்சிட முடியாது கேட்குறாங்க. சாமி வந்து நீ அதை அப்படியே சாப்பிடுன்ற, சாப்பிட்டா அப்படியே ஒரு தித்திப்பான். அப்போ தேவிக்குமா வந்து சாமிஜி சொல்கிறாங்க, சாமிஜி இட் இஸ் டேஸ்டிங் ஸோ ஸ்வீட் அப்படின்ற தேவிக்குமா வந்து சாமிஜிட்ட சொல்லும்போது சாமிஜி அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் த டேஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள், இட் இஸ் த ஸ்வீட்னஸ் ஆஃப் யுவர் சரண்டர் அப்படின்னு இருக்காங்க. அந்த காய்கறியோட டேஸ்ட் அது கிடையாது, உன்னோட சரணாகதி தான் அவ்வளோ இனி ஒரு சுவையாக இருக்குது அப்படின்றப்ப, இப்போ செண்பகமால் தொட்டோன்னு அந்த பூட்டி திறந்துச்சு பார்த்தீங்களா, செண்பகமால் தொட்டோன்னு திறந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா சாமி சொன்னதை உடனடியாக அவர் வாக்கில் ஒரு நம்பிக்கையோடு அதை தொட்டனால அந்த நம்பிக்கைக்கு அதை தப்புன்னு விட்டுருச்சு. அப்போ நமக்கு இதெல்லாம் என்ன உணர்த்துது அப்படின்னா, பகவான் சொல்கிற வார்த்தைகளை ஒரு அபார நம்பிக்கை வரணும். அவர் நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கார். ஒரு பக்தன் போய் கேட்குறான், நான் உங்களுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், நிறைய காசு செலவு பண்ணி அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறார். உடனே சாமி நீ அவர்கிட்டே கேட்குறாரு, நான் என்ன செய்யணுன்னா நீ உன் பேரை மறக்கிற வரைக்கும் இந்த நாமத்தை சொல் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ இந்த நாமன்றது ஒரு பெரிய சொத்து நமக்கு, அதனால் நமக்கு அவர் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இல்லை ஒரு பெரிய சொத்து என்ன அப்படின்னா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், குருராய் யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், குருராய் யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், குருராய. இந்த மாயினால் மூடப்பட்ட மனக்கதவை திறக்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது, ஆனால் ரொம்ப சுலபம். எப்படின்னா நம்பிக்கை வேணும், நாக்களை நாமா இருக்கணும், இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த மனக்கதவு தானாக டொப்புன்னு திறந்துடும், அதான் ஈஸியாக திறந்துடும். செண்பகம் இப்படி தான் தொட்டாங்க, சாவியெல்லாம் தேடலையே, சரணாகதி தான், நம்பிக்கை பகவான் சொன்னார் நான் கேட்டேன் அது நிகழ்ந்துருச்சு. செண்பகமாளுக்கு அதில் வந்து ஒரு பெரிய இது கிடையாது, என்னை தொட சொன்னார் நான் தொட்டேன், பகவான் சொன்னதை கேட்டதுனால நடந்த ஒரு விஷயம். அதனால் அதில் பாருங்களேன், ஒரு வந்து ஒரு இரும்பு வந்து கேட்குது, ஆனால் நம்ம மனசு தான் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அப்போ அதை கேட்க வைக்கணும்னா மனசை வந்து விடாமல் அதுக்கு ஃபீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நாம சொல்லி 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 ஃபீடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மனசு கடை வந்து டக்குன்னு திறந்து அது உள்ளே இருக்கிற பிரகாசத்தை காமிச்சு திருன்றது சர்வ நிச்சயமாக இருக்கும். அப்போ ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசும் பல க்ஷேத்திரங்கள் போகிறாங்கன்றதெல்லாம் போன தடவை பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஊரில் போகும்போது ஒரு தூதுவர் வர்றார், என்ன வர்றாருன்னா திருஞான சம்பந்தரை தேடி வர்றார். வரும்போது சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதுரையிலையும் என்னாச்சு அப்படின்னா சமணர்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாகி அங்கே வந்து சொக்கநாதர் எப்படி அழகாக ஒரு இருக்கார், ஆனால் சிவபக்தியெல்லாம் அப்படி மெலிஞ்சு போய் சமணர்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாகிடுச்சு, ஆனால் அதுக்கு வந்து ஒரே தீர்வு திருஞான சம்பந்தரான நீங்கள் தான், அவர் வந்து சின்ன பையனாக தான் இருக்கார், ஒரு குழந்தை பருவத்தில் தான் இன்னும் இருக்கார், நீங்கள் வந்தால் தான் அதை தீர்க்க முடியும்னு சொல்லி ஒருத்தர் தூது விடுறார். அப்போ வந்து நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஆனால் திருநாவுக்கரசர் வந்து வயசில் ரொம்ப கூடினவர், திருஞானசம்பந்தர் வந்து நாவுக்கரசர் வந்து ரொம்ப வயசில் கூடினவர், ஞானசம்பந்தரை பார்த்து நீங்கள் சின்ன பிள்ளை, சமணர்கள் வந்து எப்படிலாம் கொடுமைப்படுத்துவாங்கன்றது என்னோடய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், அது வந்து வேண்டாம், அது மட்டும் இல்லை நாள்களும் கோள்களும் அதோட அமைப்புகள்லாம் சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னோடனே திருஞான சம்பந்தர் சொல்கிறார், நாள்களும் கோள்களும் வந்து நம்ம சிவபக்திக்கு தடையாக இருக்கிறதுக்கு சான்ஸே இருக்கக்கூடாது, சாதாரண மனுஷங்கள் நாம சொல்லவங்களுக்கு அது தடையாக இருக்குமே ஒழிய நம்ம வந்து சிவபக்திக்கு முன்னாடி அது வந்து ஒரு தடையும் இருக்காது, நான் உடனடியாக கிளம்புறேன்னு கிளம்புறார்.
அப்படி கிளம்பும்போது தான் மதுரைக்கு வர்றார். அப்படி வரும்போது இந்த நேரத்தில் ஒரு மூணு நாயன்மார்களோட சரித்திரம் நம்ம பார்த்துடலாம். இப்போ திருநாவுக்கரசரோட சரித்திரம் பார்க்கும்போது அப்பூதிய அடிகள்னு சொல்லி ஒருத்தரோட கதையும் நம்ம பார்த்தோம். அவரும் ஒரு நாயன்மார் தான். கோயில் பிரகாரத்திலே பார்த்தா பகவான் வந்து நாயன்மார்களை தான் பக்கத்தில் தான் வச்சுருக்காரு. நம்ம பிரகாரத்தில் போகும்போது 63 நாயன்மார்களையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகிறப்பல தான் இருக்கும். அது என்ன உணர்த்துது அப்படின்னா, அவங்க வந்த வழியில் நீயும் என்னை வந்து அடன்றது தான் சிவபெருமான் வந்து நமக்கு காமிக்கிற ஒரு வழி. நாயன்மார்கள் எப்படிலாம் என்கிட்ட பக்தி பண்ணாங்களோ அந்த பக்தியை பண்ணி நீ வா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் 63 நாயன்மார்களையும் சிவபெருமான் கோயிலில் வரிசையாக அப்படி அழகாக நிற்க வச்சுருக்கார். அப்போ இவர் வந்து கிளம்பி மதுரைக்கு வர்றார். மதுரையில் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிய நாட்டு ராஜா ஆண்டு வந்துக்கிட்டு இருக்கார். அந்த பேருக்கேற்ற மாதிரி அவர் முதுகில் ஒரு கூணு வேறு இருக்குது. அப்படி ஒரு வீரத்தில் சிறந்த அரசர், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா நாட்டையும் போர் தொடுத்து ஜெயிச்சிட்றார். ஜெயித்தோடனே சோழ நாட்டு ராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னோட மகள், அவள் பேர் மங்கையர்கரசி, அவள் வந்து மங்கையர்கரசி அம்மையார் வந்து அப்படி ஒரு சிவபக்தை, நெத்தியில் திருநீரிட்டு சிவபக்தர்களை பார்த்தாலே சிவனை பார்த்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு சிவபக்தை. அவள் வந்து சோழ நாட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாண்டிய நாட்டு அரசன் இந்த கூன் பாண்டியனோட ஒரு ராஜ்யத்தோட பெருமையை தெரிஞ்சு தன்னோட பொண்ணை அவருக்கு மனம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றார். மங்கையர்கரசிக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, மதுரைக்கு வந்தால் யாரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா சொக்கநாதரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம சாமிஜி கூட இந்த கதையெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி ரொம்ப அனுபவித்து கேட்பாங்க. இந்த 64 திருவிளையாடல்களில் இது ஒன்று, அந்த கூன் பாண்டியன் கதை வரும். அப்போ சாமிஜி சொல்லுவார், ஆல் தி 64 லீலாஸ் ஆஃப் லார்ட் சுந்தரேஸ்வராய் ஆர் ஆல் மை திஸ் பெகர்ஸ் லீலான்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த பிச்சைக்காரனோட லீலான்னு தான் சொல்லியிருக்கார். அப்போ மங்கையர்கரசியர் வந்து அவங்களும் ஒரு நாயன்மார் தான், அப்படி ஒரு சிவபக்தை. அவங்க வந்து மதுரையில் வந்து வாழ்க்கப்படுறாங்க. யாருக்கு? கூன் பாண்டியனுக்கு. கூன் பாண்டியன் கல்யாணத்து பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, சமணர்கள் வந்து கொஞ்சம் அந்த பாண்டிய நாட்டில் வந்து அவங்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாகும். அப்போ என்ன ஆகுது, சிவபக்தி குறைஞ்சி சமணர்களோட சைடில் அப்படி அவரோட வழிபாடுகள்லாம் அங்கிட்டு மாற ஆரம்பிச்சு. ராஜா எப்படியோ அது மாதிரி தான் நாட்டு மக்களும் இருக்க முடியும். அப்போ பாண்டிய நாட்டில் சிவபக்தி அப்படி குறைஞ்சி போனோன்னா மங்கையர்கரசிமாவுக்கு மனசுலாம் அப்படி ஒரு வருத்தம். ஆனால் அந்த வருத்தத்தை யார்கிட்ட போய் காமிக்க முடியும்? இன்றைக்கி நமக்கு ஒரு வருத்தம் வருதுன்னு நம்ம யார்கிட்ட போய் காமிக்கிறோம்? பகவான்கிட்ட போய் தானே காமிக்கிறோம். அப்போ மங்கையர்கரசிம்மா வந்து டைமை வேஸ்ட் பண்ணல. என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான் அங்கே சொக்கநாத சன்னதியில் போய், எப்பேற்பட்ட பகவான், நீங்கள் ஒரு பெரிய சொத்தாக இங்கே இருக்கும்போது இவர் பாண்டிய நாட்டு ராஜா இப்படி இந்த வழியில் போகிறாரு, நீங்கள் தான் மாற்றணும், இது வந்து என்னால் மாற்ற முடியாது, இதுவும் உங்களோட லீலை தான், நீங்கள் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு ராஜ்யத்துலேயும் அமைச்சர்கள்னு இருப்பாங்க இல்லையா, அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவு கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நாட்டுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். யார் அப்படின்னா குலச்சிறையார்னு சொல்லி ஒரு அமைச்சர். அவரும் ஒரு பெரிய சிவபக்தர். அவர் வந்து இந்த நாட்டுக்கு, அவர் எப்படிப்பட்ட சிவபக்தராக இருப்பார் அப்படின்னா, சிவனடியார்கள் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து திருநீர் பை கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து அன்னமிடுறது, இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த அரசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு நிர்வாக திறன் உள்ளவராக இருக்கிறனால அவர் அமைச்சராக இருக்கார். அப்போ மங்கையர்கரசியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குலச்சிறையார் இருக்கார்ல, அவரும் ஒரு நாயன்மார் தான். அந்த 63 நாயன்மார்களில் மங்கையர்கரசியார் ஒரு நாயன்மார் தான், இந்த குலச்சிறையாரும் ஒரு நாயன்மார் தான், இந்த கூன் பாண்டியனாக இருக்காருன்றமே இந்த பாண்டிய நாட்டு அரசர், அவரும் ஒரு நாயன்மாராக தான் அடுத்தது மாறுவார். பகவான் வந்து ஒரு கல்ல அந்த மலத்தையே உலுக்கி எடுத்து எல்லாத்தையும் கீழே வச்சுருவார். அப்படி பண்ணக்கூடிய பகவான்.
அவர் ஒவ்வொரு லீலையாக பண்ணுறார். அந்த அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு அமைச்சர் வந்து வர்றாப்புல ஏற்பாடாகுது. அவர் மேலே அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருக்கு? அரசருக்கு. அப்போ மங்கையர்க்கரசிம்மா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சிவபக்தி நம்ம நாட்டில் இப்படி குறைஞ்சி போச்சே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே வந்து நான் இந்த இந்த நாட்டுக்கு நான் வாழ்க்கப்பட்டு வந்ததுக்கு காரணமே சொக்கநாதர் மேலே வந்து நம்ம வந்து ஒரு அன்பை காமிக்கலாம், பக்தி பண்ணலான்னு தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்து இப்படி மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. தடாபுடான் ராஜாட்ட போய் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னார்னா ராஜா வந்து உடனே தண்டனை தான் கொடுப்பார். பக்குவம் பார்த்து நேரம் பார்த்து தான் ராஜாட்ட எதையுமே முறையிடணும். அப்போ குலச்சிரையார் வந்து குலச்சிரையாரும் இந்த மங்கையர்க்கரசிம்மாவும் சரி நம்ம வந்து திரும்ப சுந்தரேச பெருமான்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே முறையிடும்போது சிதம்பரத்துலேருந்து ஒரு அந்தனர் வர்றார். எங்கேருந்து வர்றார்? சிதம்பரத்துலேருந்து வர்றார். வரும்போது அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் புதுசாக இருக்கீங்களே, எங்கேருந்து வரீங்கன்னா இந்த மாதிரி சிதம்பரத்துலேருந்து வர்றேன். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, கேட்கும்போது அவர் சொல்கிறாரு திருஞான அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி ஆகிப்போச்சு எங்கள் நாட்டில், அதனால் சாமிகிட்ட தான் நாங்கள் வேண்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் திருஞான சம்பந்தரை பற்றி சொல்கிறார். உடனே மங்கையர்க்கரசிம்மா வந்து அமைச்சர்கிட்ட, நீங்கள் வந்து திருஞான சம்பந்தரை எப்படியாவது மதுரைக்கு நீங்கள் வர வைக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த வந்தவர் மூலமாகவே தூது விடுறாங்க திருஞான சம்பந்தருக்கு, நீங்கள் வந்து மதுரையில் வந்து இந்த மெலிந்து போன அந்த சிவபக்தியை கொண்டு வந்து சமணர்களை இங்கேருந்து அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தருக்கு தூது விடுறாங்க. அவரும் திரும்ப அந்த செய்தியை எடுத்து ஞான சம்பந்தர் போய் சொல்லும்போது தான் அந்த அங்கே நடக்குது. திருநாவுக்கரசர் நீங்கள் போக வேண்டாம், சமணர்கள் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான தண்டனைலாம் கொடுப்பாங்க, அதனால் அதெல்லாம் வேண்டாம், நீங்களாம் சின்ன பையனாக இருக்கீங்க வேண்டான்னு அதெல்லாம் எதுவும் கேட்கல, சிவபக்தி ஓங்கணும்னா நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சிவபெருமான் நம்மளை பார்த்துக்கிடுவார்ன்ற ஒரு தைரியத்தில் கிளம்பிடுறார். மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வர்றாருன்னு தெரிஞ்சோடனே மங்கையர்க்கரசிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், வர்றாருனோன்னு ஊர் எல்லையிலே போய் அவருக்கு அப்படி ஒரு வரவேற்பு பண்ணுறாங்க. அமைச்சரை அனுப்பி பூர்ண ராஜாவில் அனுப்ப முடியல, பூர்ண கும்பம்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சு அவர் தங்குறதுக்கு ஒரு மடம்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருது? ராஜாவுக்கும் தெரிஞ்சிருக்கு, அங்கே இருக்கிற சமணர்களுக்கும் தெரிஞ்சிருது. சமணர்களுக்கு மனசு தாங்கலை, என்னடா இப்படி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து நமக்கு ஒரு சவாலாக இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களேன்னொன்னா மன்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மன்னர் வந்து சமணர் வழியில் தான் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே ராத்திரியாக அவங்க சூழ்ச்சியெலாம் பண்ணுறாங்க. இப்போ மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தங்கியிருந்த கோட்டையை அரக்கு மாளிகை எரிக்கிற மாதிரி இங்கே திருஞான சம்பந்தருக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் தங்கியிருந்த மடத்தில் போய் தீ வைக்கலாம் போயிடுறாங்க, தீ வச்சிடுறாங்க, அப்படி அலறாங்க. எல்லாம் உள்ள ஞான சம்பந்த தனியாக வரமாட்டார்ல, வரும்போது கூட நிறைய பக்தர்கள் வருவாங்களே, என்னடா சுந்தரேச பெருமானை பார்க்குறதுக்காக வந்து இப்படி ஒரு இடைஞ்சல் வந்துருச்சா அப்படின்னோடனே, ஆனால் திருஞான சம்பந்தருக்கு அதை பற்றி கலங்கவே இல்லை, அப்படி ஒரு தைரியமாக இருக்கார். ஆனால் அந்த மடம் அப்படி தீப்பற்றி எரியுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் சாட்சியாக யார் பார்த்துட்டு இருக்குன்னா சுந்தரேச பெருமான் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா. என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெப்பம், தீனா என்ன ஆகும், வெப்பம், அந்த வெப்பம் அப்படி அங்கே இருக்கிற வெப்பம் என்ன ஆகுதுன்னா அங்கே தீ தான் எரியுது ஆனால் அங்கே வெப்பம் இல்லை, அந்த வெப்பம் அப்படி வந்து அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, கூன்பாண்டியன் அவர் வந்து அந்த புறத்தில் இருக்கார், அவரோட மேனிக்கு வந்து அந்த மேனி ஃபுல்லாக அப்படி ஒரு அனலால் கஷ்டப்படுது. அப்போ ஞான சம்பந்தர் அது ஒரு துளி கூட அது பாதிக்கலை, அப்படி ஒரு உஷ்ணத்தை வந்து அந்த உஷ்ணத்தை வந்து அரசருக்கு வந்துடுது, அவருக்கு தாங்க முடியல. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தோம், இப்போ என்ன திடீர்னு இப்படி ஒரு பாதிப்புன்னு அங்கே இருக்கிற மருத்துவர்களை கூப்பிட்றாங்க, ஒன்றும் சரியாகலை. சமணர்களை கூப்பிட்றாங்க, அவங்க கொடுக்குற மருத்துவம் எதுவும் சரி வரல அப்படின்றப்ப அமைச்சர் வந்து மெல்ல சொல்கிறார், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு பெரிய சிவபக்தர் வந்திருக்கிற நேரத்தில் அவருக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் நடந்துருச்சு, அதை நம்ம சரி பண்ணிக்கொடணும் அப்படின்னு சொல்லும்போது அவரால் தான் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சமணர்கள் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு போட்டி ஆகிடுது.
அரசனுக்கு படுற அவஸ்தையா என்னன்னா, இந்த வலி, இந்த உஷ்ணம் தான் உடம்பை விட்டு போயிடணும்னு சொல்லி ஒரு தீவிரத்தில், சரி திருஞான சம்பந்தரையும் கூப்பிட்டு வாங்க, சமணரையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலேயும் வந்துடுறாங்க. திருஞான சம்பந்தர் வந்தோடனே அவர் வேறு ஒன்றும் பண்ணலை. ஒரு பாதி வந்து திருஞான சம்பந்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். என்ன பண்ணுறாருன்னா, அவர் சிவபெருமானோட கோயிலிருந்து எடுத்த ஒரு உபதி பிரசாதம், அதை எடுத்து தடை விடுறார். அந்த சைடு இருக்கிற உஷ்ணம்லாம் போயிடுது. சமணர்கள் இன்னொரு பாதி அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் அப்படி காந்தது. உடனே அப்போ தான் மகாராஜாவுக்கு புரியுது, இவர் வந்து ஒரு சாதாரண பையன் பார்க்குறதுக்கு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவருக்குள்ளே வந்து அப்படி ஒரு இறை சக்தி இருக்குது, இந்த திருநீரில் அப்படி ஒரு சக்தி இருக்கான்னு சொல்லி அப்போ தான் வந்து அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு சிந்தனை வருது. நம்ம வந்து சிவபக்தி குறையிறதுக்கு ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோம், அதனால தான் நமக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு சொல்கிறது புரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த கஷ்டத்தை, அது எப்பேற்பட்ட கஷ்டத்தை பகவான் கொடுத்துருப்பாருன்னா, அவர் வந்து அட்டன் பண்ணுறாப்புல வந்திருக்கேன். பகவான் வந்து எப்பயுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு தீராத ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, நம்மளை எதையோ ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த கஷ்டத்தை பகவான் கொடுத்துருக்காரு. அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கைக்காக பகவான் யார் மூலமாவது நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை காமிச்சு, எப்படி இந்த அரசனுக்கு அந்த விபூதி பிரசாதம் வந்து அதனால் அவர் குணமடைஞ்சாரோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற கஷ்டத்துக்கு பகவான் வந்து அதுக்கு ஒரு மருந்து, அழகான மருந்து. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. உடம்பில் அவ்வளோ வெப்பம்னாலும், வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு தாங்க முடியாத ஒரு வெப்பநிலை நம்மளோட அனுபவங்களை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு ஒரே ஒரு 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 ஔஷதம், ஒரு மருந்து, எல்லாத்துக்கும் தீர்வு காண்றதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இந்த நாமாவை கெட்டியாக நாம் பிடிச்சிக்கணும். அதை பிடிக்கும்போது எந்த ஒரு விஷயமும் நம்மளை தாக்குறதுக்கு சான்ஸே இல்லை. நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த நாமான்றது சர்வ நிச்சயமாக இருக்குது. நம்மளோட அனுபவங்களே அது இருக்குது. அதைத்தான் இங்கே வந்து பகவானும் அந்த லீலையில் காமிக்கிறார். ஒரு முறை சாமிகிட்ட நான், அப்பா, அம்மா, என்னோடய அண்ணே திருப்பதிக்கு நாங்கள் போகிறோம். 1976 நினைக்கிறேன், எனக்கு அந்நேரம் 10 வயசு இருக்கும், அண்ணனுக்கு 12 வயசு இருக்கும். திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதி தர்ஷன் முடிச்சுட்டு வர்ற வழியில் திருவண்ணாமலையில் இறங்கிட்டு நம்ம பகவானை தர்ஷன் பண்ணுறதுக்கு போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு உடம்பில் ஒரு சின்ன கஷ்டம், எப்பயுமே சூடு பிடிச்சிரும், ரொம்ப அவஸ்தப்படுவாங்க, அந்த நீர் கடுப்புனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ 10 வருஷமாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ பிறந்ததுலேருந்து அந்த இது இருக்கும், 10 வருஷமாக நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பார்க்காத டாக்டர்கள் கிடையாது, சாப்பிடாத மருந்து கிடையாது, அத்தனை ஸ்ட்ராங் மெடிசின்ஸு அப்படி சாப்பிட்ருக்கேன், தீரவே தீராது. அவ்வளோ ஸ்ட்ராங் மெடிசன் சாப்பிட்டனால டாக்டர்கள் அதுக்கு மேலே மறுட்டினாங்க, சீக்கிரம் உனக்கு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகும், அந்த மாதிரிலாம் பயம் உறுத்தியிருக்காங்க. அப்போ அதை நினச்சி சாமிகிட்ட நம்ம போகலை. திருப்பதி போயிட்டு வந்து திருப்பதி சாமியை பார்த்துட்டு வந்தனால நம்ம பகவானை அந்த வர்ற வழியில் பகவானை பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் இறங்கிட்டோம். அப்போ பகவானை சேவிக்கும் போது பகவான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க, வாட் யூ வாண்ட் டு ஆஸ் திஸ் பக்கர், இந்த பிச்சைக்காரன்ட்டு ஒன்று நீ எதுவும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக அம்மா வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, பகவான் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை செய்வாங்க, அவங்களுக்குன்னு எதுவுமே கேட்டதே கிடையாது. அப்போ அம்மா வந்து ஒன்றும் இல்லை சாமி, அந்த மௌனத்திலே இருந்துடுறாங்க. எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லிடுறாரு, அவளுக்கு வந்து இந்த மாதிரி 10 வருஷமாக ஷீ சஃபரிங், கஷ்டப்படுறா, இந்த நீர் கடுப்புனால் ரொம்ப கஷ்டப்படுறா, பார்க்காத டாக்டர்கள் இல்லை, சாப்பிடாத மருந்துகள் இல்லை, ஓவர் டோஸு, ஹெவி டோஸு, அது வந்து
அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப விபரீதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க சாமின்னு சொல்லி சாமிஜிட்ட சொன்ன மாத்திரத்தில் அடுத்த செகண்டில் ஒரு மெடிசன் சொல்கிறார். திலகவதி நீ வந்து யூ கேன் ஹாவ் ஆனியன்ஸ் அப்படின்றார். நீ வந்து வெங்காயம் சாப்பிடுன்ற 10 வருஷம் இல்லை, 4 நாள் ஃபுல்லாக பழைய சோறுக்கு வெங்காயம் வச்சு தான் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. அந்த மருந்தை வந்து சாமி சொல்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. டெய்லி காலையில் பழைய சோறு சாப்பிட்டாங்கன்னா அதை வெங்காயம் வச்சு சாப்பிட்டு அதை ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் என்ன பியூட்டினா அவ்வளோ நாள் சாப்பிட்ட வெங்காயம் அது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. ஆனால் சாமி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து சாமி இதை சொல்லியிருக்காங்கன்னு அந்த வெங்காயத்துக்கும் சாமிக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகிடும். அதை சாப்பிட்டுனா அந்த டாக்டர்கள் மருத்துவத்தில் செய்யாத ஒரு விஷயம், டாக்டர்கள் கொடுத்த மருந்துகள் செய்யாத ஒரு விஷயம், பகவான் சொன்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தை வெங்காயம் சாப்பிட்டு இலக்குவதின்னு தான் சொன்னாங்க. அதை வந்து அதை ரொம்ப சின்சியராக கேட்டனால டக்குன்னு சுவிட்சு போட்டாப்புல போயிடுச்சு. அப்போ அது வந்து வெங்காயத்தில் இருக்குன்றது கிடையாது, பகவானோட வாக்கில் தான் அது இருக்குது, வாக்கில் தான் இருக்குது. எங்கள் சுரேந்தர் சித் பார்க்குற உமாமா வீட்டு சுரேந்தர் சித்தப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட், அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் கண்ணாடிலாம் உடஞ்சிருது, உடஞ்சி அது என்னமோ அவரோட மூட்டில் வந்து உள்ளே போயிடுச்சு. அது கவனிக்காமல் விட்டு அவரால் ஒரு ஸ்டேஜில் நடக்க முடியாமல் இது கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு நாங்கள் சாமிட்டு 1975 வந்தப்போ அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் அவரால் நடக்கவே முடியல. சென்னைக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு பார்க்குறதுக்கு எல்லோரும் வர்றோம். அப்போ எங்கள் சாமி வந்து பாத்திரக்கடை வாசலில் உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கும்போது சித்தப்பா வந்து ரெண்டு பேர் நல்லா தோளில் கை போட்டுன்னா அவரால் காலை ஊனி நடக்க முடியல, குந்தி 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 நடந்து வர்றார். அப்போ வந்து எங்கள் உமாமா கடைசி பொண்ணு மீனாட்சின்னு ஒருத்தி இருக்கா, அவள் குட்டி பொண்ணு, இந்த பொண்ணு மாதிரி குட்டியாக இருப்பாள். அப்போ சுரேந்திராவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி மீனாட்சிட்ட சாமி கேட்குறாங்க. அவள் மழலை குளத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சாமி, அந்த மழலை குரலில் ஆப்ரேஷன் சாமி, என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்போ சாமிகிட்ட சொன்னோடனே சாமிஜி வந்து அவ்வளோ நேரம் தோளில் கை போட்டு தானே எங்கள் சித்தப்பா வர்றாரு, எல்லாத்தையும் கையெல்லாம் எடுக்க சொல்லிட்டார். எடுக்க சொல்லிவிட்டு சுரேந்திரா நவ் யூ வாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்பார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த குரல்லாம். அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போவார், நவ் அபவுட் டர்ன் அப்படின்பார், டக்குன்னு திரும்பி அப்படியே நடந்து வருவார். அதெல்லாம் நடந்து கொஞ்சம் நேரம் அவரை ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரி வச்சு ஒரு ட்ரில் போட்டு எடுத்து அது பிறகு எங்கள் உமா அம்மாட்ட கடுகு எண்ணெய் வச்சு அவர் மூட்டில் தேயுமா, 1 மாதத்துக்கு அதை காய்ச்சி தேய்க்கணும், அதுக்கு அந்த 1 மாதத்தில் நீ வந்து எக்ஸ்ரேயோ வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்களும் அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்தினா இந்த பிச்சைக்காரன் ஒர்க்கை அதை டிஸ்டர்ப் பண்ணிடும், அதனால் அதெல்லாம் செய்யாத அப்படின்ட்டாங்க. அப்போ ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, இங்கே ஊருக்கு வந்தோடனே உமாமா என்ன பண்ணுறாங்க, சாமிஜி சொன்ன மாதிரி கடுகண்ணியை வச்சு சித்தப்பா காலில் தடை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் இல்லை எதுவுமே இல்லை, அது உள்ளே இருக்கிற விஷயத்தை அப்படி கரைச்சிருவார். அப்போ நமக்கு என்ன புரியுது இதில் அப்படின்னா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு பகவான் தயாராக இருக்கார், அவர்கிட்ட போய் சரணாகதி தான் பண்ணணும், அவர் சொல்கிறத கேட்கணும். அவர் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா அதை கேட்கணும். கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு உள்ளே இருக்கிற கண்ணாடி தூள் வந்து ஒரு ஆப்ரேஷனே இல்லாமல் கரைச்சிடுறாரு. பல வருஷம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட அந்த உஷ்ணத்தை வந்து ஒரு சின்ன வெங்காய, அதெல்லாம் வாக்கு தான், அவர் சொன்னால் வெங்காயம் கூட கேட்குது, அவர் சொன்னால் பூட்டு கேட்குது, அவர் சொன்னால் உள்ளே இருக்கிற கண்ணாடி கரைனா கரைஞ்சி போகுது. ஆனால் அது எப்படி கரையுதுன்னா அதில் ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம வந்து அதை கடைபிடிக்கணும். அதை கடைபிடித்தோம்னா அது நடந்தே தீருன்றது அவருக்கு அது பொறுப்பாக இருக்குது. ஒரு முறை எங்களோட என் தாய் மாமா பொண்ணு, அவங்க பேர் கௌரின்னு பேர், அவங்க வந்து அவங்க யூட்ரஸில் ஏதோ ஒரு கட்டி மாதிரி வளர்ந்துருது, அவங்களுக்கு பையன் பெற்றுக்கணும்னு ஆசை. அவங்க வீட்டுக்காரரு டாக்டர், சென்னையில் போய் கன்சல்டேஷன் அவரும் கூப்பிட்டு போகிற டாக்டரும் கூப்பிட்டு போகிறாரு. சென்னையில் போய் கன்சல்டேஷன் போகும்போது யூட்ரஸே எடுத்துடணும், கர்ப்பப்பையை எடுத்துடணும்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்லி ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. எங்கள் மைனிக்கு வந்து மனசு தாங்கலை,
அப்போ எங்கள் மாமாட்ட சொல்லி எப்படியாவது சாமியை கூப்பிட்டு எனக்கு தர்ஷன் வேணும்ட்டு போயிடுறாங்க. சன்னதி தெரு வீட்டுக்கு போனோடனே கௌரி மைனி எங்கள் மைனியை பார்த்து, வாட் யூ வாண்ட் கௌரி அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வேணும் கௌரி அப்படின்னு சொல்லி பகவான் கேட்குறார். கேட்ட மாத்திரத்துலேயே எங்கள் மைனி வந்து, சாமிஜி ஐ வாண்ட் அ சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சாமிஜி சிரித்த உடனே ஒரு வாழைப்பழம் பிரசாதத்தை தான் எடுத்து கொடுக்குறார். அவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. வாழைப்பழத்துக்கும் இந்த ஆப்ரேஷனுக்கும் சாதாரணமான யோசிக்கும் போது அதில் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் அந்த வாழைப்பழ பிரசாதத்தை உடனே சாப்பிட்டாங்க. அடுத்த வருஷம் பையன் பிறக்கிறாங்க. எந்த ஒரு டாக்டர்ஸ்லாம் நம்பவே முடியல. அடுத்த தடவை செக்கப் போனால் உள்ளே இருக்கிற கட்டியே காணாமல். அப்போ ஒரு வாழைப்பழத்தால் அவ்வளோ பெரிய ஒரு கட்டி கரையுதுன்னா, வாழைப்பழம் வந்து சாமியோட வார்த்தைகளை வாங்கிக்கிடுது. சாமியோட வார்த்தையை நம்ம வாங்கின நம்பிக்கையோடு வாங்கினனால சாமியோட கருணை உள்ளே போய் வேலை செய்கிறது இதுதான். அப்போ வந்து எத்தனையோ விஷயங்களில் அப்போ வந்து பகவான் வந்து நம்மளை எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறாருன்றது புரியுது. எங்கள் தாய் மாமாவோட கடைசி பொண்ணு பேர் மகேஸ்வரி. அவங்க என் தாய் மாமா வந்து மில்லில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார் பாண்டிச்சேரியில். அங்கே வந்து லேபர் ப்ராப்ளம் ரொம்ப வந்துடுது. எங்கள் மைனியெல்லாம் கடத்திட்டு போயிடணுன்னா பிளான் பண்ணுறாங்க. சாமிகிட்ட போகிறாங்க பயந்துட்டு. சாமி அப்படி ஒரு ஆக்ரோஷமாக எந்திரிச்சு, மகேஸ்வரியை யாராவது அப்படி செஞ்சேன்னா இந்த பிச்சைக்காரன் இந்த உலகத்தையே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காலில் அப்படி ஒரு மிதி மிதிக்கிறாராம். எங்கள் மைனிட்ட கேட்பேன், அதுக்கப்புறம் என்னாச்சு மெயின், அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தை தனியாக எத்தனையோ இடங்கள் போயிருக்கேன், எனக்கு ஒரு நாளும் எங்கேயும் யாராலையும் பயமே எனக்கு கிடையாது, சாமி எனக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு, யாராலையும் எனக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததே இல்லை. அப்போ நமக்கு ஒன்று புரியுது, சாமி எத்தனையோ விஷயங்களில் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்க, தெரிஞ்சும் காப்பாற்றுறாரு, தெரியாமலையும் காப்பாற்றுறாரு, நம்ம கேட்டாலும் காப்பாற்றுறாரு, கேட்காட்டினாலும் காப்பாற்றுறாரு. காப்பாற்றுறதுக்காகவே நமக்காக வந்திருக்காருன்றது நல்லா தெரியுது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. சிவநாமம் அப்படி இருந்த ஒரு மதுரையில் சிவபெருமானை கண்டுக்கிடாமல் வேற ஒரு வழியில் போன ஒரு ராஜாவை திருத்துறதுக்காகத்தான் சிவபெருமான் லீலை பண்ணி சோழ நாட்டிலிருந்து மங்கையர்கரசியரை அப்படி ஒரு சிவபக்தியை இங்கே கூப்பிட்டு வர்றாரு. அதெல்லாம் சிவபெருமானோட லீலை தான். அந்த அரசாங்கத்தில் குலச்சிரையார்னு ஒரு சிவபக்தரையும் உண்டு பண்ணுறாரு. சிவபெருமான் அப்படிலாம் உண்டு பண்ணுறாரு, ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி உண்டு பண்ணி ஞானசம்பந்தரையும் வர வச்சு இவருக்கு அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி திருஞான சம்பந்தரோட அந்த விபூதியோட ட்ரீட்மெண்ட்னாலேயே குணப்படுத்தினோடனே மகம் அந்த ராஜாவுக்கு வந்து இப்போ தான் மைண்டு வருது, நாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோம், எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் நம்ம ஸ்தலம், அதை விட்டுட்டு நான் திசை மாறி போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் சமணர்கள் அவரை விடுற மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப அவரை போய் தொந்தரவு பண்ணி, இது ஏதோ அவங்க சொல்லி உங்களை இது பண்ணிட்டான், ஆனால் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் வந்து அவரை ஒரு வாதத்துக்கு எங்களோட கூப்பிடுங்க, திருஞான சம்பந்தரை ஒரு வாதத்துக்கு அலைங்க, அந்த வாதத்தில் யார் ஜெயிக்கிறவங்களோ நீங்கள் அதில் தேர்ந்தெடுத்துக்கலான்னு சொன்னோன்னே ஏற்பாடு பண்ண சொல்கிறார். யாரை? குலச்சிரையாரை. குலச்சிரையாருக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னன்னா, திருஞான சம்பந்தர் வந்து அவர் பக்கம் யாருக்கா சாட்சாத் சிவபெருமானே இருக்கு, அதுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. அதனால் அவரோட ப்ராப்ளம் சால்வ்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காலத்துலலாம் ஓடில் தானே எழுதுவாங்க. அப்போ வாதம் எப்படின்னா, அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி, அனல்வாதம் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற ஒரு பதிகத்தை தீயை மூட்டி அதில் போடணும், நாங்கள் எழுதுகிற ஒரு பதிகத்தை நாங்களும் போடுவோம், எந்த உங்கள் இது தீயில் எரிஞ்சு போயிருச்சுன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நீங்கள் வச்சுக்கணும், நாங்கள் போட்டது எரியலை அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னோன்னே திருஞான சம்பந்தருக்கு வந்து எல்லாமே சம்பந்தம் ஓகேன்றார். அவர் பேரில் அதான் இருக்க சம்பந்தர் அப்படின்னு இருக்குல்ல, ஓகேன்ட்டார். அப்படின்னொன்னே தீயை மூட்டுறாங்க.
கப 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 கபன்னு எரியுது. அதில் வந்து திருஞான சம்பந்தர் எழுதுகிறார், எழுதி அவர் உள்ளே போடுறாரு, அவங்களும் எழுதி உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டால் சமணர்கள் எழுதினது வந்து கபகபன் தீயாக எரிஞ்சு சாம்பலாகிடுது. இவர் போட்டது வந்து அப்போ தான் தண்ணிக்குள்ளே முக்கி வச்ச மாதிரி அதில் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒன்றுமே ஆகலை. சமணர்களுக்கு அதை ஏற்றுக்கிட முடியல. யார் ஒரு டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டாரு, அதுக்காக எல்லாத்துலேயெல்லாம் ஜெயிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது புனல்வாதம்னு ஒன்று இருக்குது அதில் போடுவோம். அதில் ஜெயிச்சிட்டார்னா நாங்கள் வந்து தோத்துட்டோம், நீங்கள் வந்து அதுக்கு தண்டனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றார். என்ன தண்டனை அப்படின்னா கழுவில் ஏற்றிடணும். அது பயங்கர கொடுமையான தண்டனை. கழு ஏற்றிடலாம் அப்படின்றார். கழு ஏற்றுறதுனா தெரியுமில, அந்த காலத்துலலாம் அந்த மரத்தை நட்டி வச்சுருவாங்க, மரத்தை பூரா வச்சுருப்பாங்க, அதில் நல்லா எண்ணெயை தடவி வச்சு அது மேலே உட்கார வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி நம்ம இந்த வாழைப்பழத்துலலாம் பத்தியை குத்தி வைக்கிற மாதிரி மனுஷனை கட்டையில் குத்தி வச்சுருவாங்க. கட்டை குத்தி வெளியில் வந்துடும். அப்படி ஒரு தீவிரமான தண்டனைகள்லாம் இருக்கும் கழு ஏற்றம். இதுதான் தண்டனைன்னொன்னே. திருஞான சம்பந்தருக்கு அதில் ஒரு துளி சின்ன பையன்தான், ஆனால் அவருக்கு பயமே இல்லையே, தோற்றுருவோன்ற பயமே இல்லையே. ஏன் அது இல்லை அப்படின்னா அவருக்கு இருந்தது ஒரே ஒன்று தான், நம்பிக்கை. யார் மேலேனா சிவபெருமான் மேலே அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை இருந்தோன்னா அவருக்கு துள்ளி கூட பயம் இல்லை. ஆனால் சமணர்கள் முகத்தில் ஒரு சின்ன ஒரு பயம், ஏன்னா ஏற்கனவே ஒன்று தோத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி திருநீர் டெஸ்ட்லேயும் தோத்துட்டாங்க, மூணாவது டெஸ்ட்டு ஃபைனல் டெஸ்ட்டு தோற்றுவோமோன்னு அவங்க முகத்தில் ஒரு பயம் ஓட ஆரம்பிச்சிடுது. ஞான சம்பந்தர் ரொம்ப தெளிவாக இருக்கார், என் பக்கம் சாட்சாத் பகவான் இருக்கான், எனக்கு பயம் இல்லைன்ட்டு வைகையார் ஓடுது, பிறுக்கெடுத்து ஓடுது. இவர் எழுதின ஓடை உள்ளே தூக்கி போடுறாங்க, அவங்களும் தூக்கி போடுறாங்க. சமணர்கள் தூக்கி போட்ட ஓடு வந்து என்ன ஆகுதுன்னா ஆற்றோட ஆட்டை ஓடுது. இவர் தூக்கி போட்டது எதிர்நீச்சல் போட்டு அப்படி வந்துடுது, ஆறோட போகலை. அப்போ பாருங்களேன் அதோடய சக்தி பாருங்களேன். அப்போ அது எப்படி அப்படி நடக்குது அப்படின்னா, ஞானசம்பந்தரோட நம்பிக்கை வந்து அந்த 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 எழுதின ஓடு, அது ஒரு சாதாரண ஓலைன்னு நினச்சா ஓடு தான், ஓலை தான். ஆனால் பகவான் மேலே நம்பிக்கை வச்சு பகவானோட அருள் அதில் தான் இருக்குது அப்படின்னா, எப்படி பிரகலாதனுக்கு தூணை உடச்சி அவனோட நம்பிக்கைக்கு தூணை பிளந்து பகவான் வந்தாரோ, ஞானசம்பந்தர் பெருமான் நினச்ச மாத்திரத்துலேயே அந்த ஓலையில் போய் சிவபெருமான் உட்காந்துருப்பார். அவருக்கு என்ன எதிர்நீச்சல் போட தெரியாதா என்ன? ஆற்றுல தூக்கி போட்டோன்னா ஜில்லுன்னு எதிர்நீச்சல் போட்டோன்னா சமணர்கள் தோத்தாங்க. 8000 சமணர்கள் கூடுறாங்க. இவர் சின்ன பையன், ஒரு பையனுக்கு எதிர்த்து 8000 சமணர்கள், அத்தனை சமணர்கள் எல்லாருக்கும் அடுத்தது பனிஷ்மெண்ட் ரெடி ஆகிடும். பனிஷ்மெண்ட்றது சாதாரண பனிஷ்மெண்ட் இல்லை. கழுவு ஏற்றம்னா அந்த கட்டையில் ஏற்றி அது உயிரை விடுறது தான், அதில் வேறு ஒன்றும் கிடையாது. அதில் பாதி பேருக்கு பயம் வந்துடுது, நாங்கள் மதம் மாறிடுறோன்ற ஒரு பயம் வந்துடுது, ஊரை விட்டு ஓடிடுறோன்ற ஒரு பயம் வந்துடுது. ஒரு சிலர் வந்து நான் தோத்துக்கிட்டேன்னு ஏற்றுட்டு அந்த அவங்களே போய் வாலண்டரியாக அதில் போய் ஏறி உயிரை விட்டுறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, சமணர்களோட தாக்கம் குறைஞ்சி 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 அந்த கூன்பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, திருஞான சம்பந்தரோட வழிகாட்டுதல் படி அந்த நம்ம சுந்தரேஸ்வர் பெருமாள் கோயிலுக்கெலாம் போய் அங்கே எப்படிலாம் சிறப்பாக வழிபாடு செய்யணுமோ அத்தனை வழிபாடுகளையும் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறார். திருஞான சம்பந்தர் தான் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. திருஞான சம்பந்தரோ தான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி அவர் கிளம்பிடுறார். கிளம்பும்போது இவர் உடம்பில் இன்னொரு உபாதை இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அவர் உடம்பில் ஒரு கூன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து சிவபெருமான் மேலே அப்படி ஒரு பக்தி வந்தோடனே சிவபெருமானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுது. என்ன ஆகுது, எதனால் அப்படி ஒரு சந்தோஷம்னா, திருஞான சம்பந்தரை இவர் வந்து கூப்பிட்டு வந்து அவர் அப்படி சேவிச்சனால சிவபெருமானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்து இவர் உடம்பில் இருக்க கூனெல்லாம் எடுத்துடுறார். அப்போ எடுத்தோடனே அப்படி கூனாக இருந்த உடம்பு நிமிர்ந்துருது. நிமிர்ந்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நாள் எனக்கு வந்து ஏதோ நான் கண்மூடி நான் இருந்துட்டேன், பக்கத்திலே இப்படி ஒரு சொத்தை நான் வச்சுட்டு இப்படி ஒரு நிதியை வச்சுட்டு நான் இப்படி இருந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க பகவான் சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கு பிறகு
தரிசனம் பண்ணாத நாளே இல்லாமல் சிவபெருமான் கோயிலில் சுந்தரேஸ்வரபெருமான் கோயிலில் வந்து எப்படிலாம் பூஜை நடக்கணுமா, யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசேஷமாக பண்ணணுமா, அத்தனை காரியங்களும் பண்ணுறாரு. அப்படி மனசார ஒரு பக்தியோட ஒரு வைராக்கியத்தோடு எல்லாம் பண்ணுறாரு. அப்படி நடக்கிறதுனால அங்கே சிவம் பக்தி நல்லா மேன்மை அடையுது. அந்த கூன் பாண்டியன்ற பேர் போய் நின்ற சீர் நெடுமாறு நாயனார்னு பேர் அவருக்கு வந்துருது. அப்போ இந்த கதையில் நமக்கு மூணு நாயன்மார்களோட கதைகள்லாம் வருது. யார் வருது அப்படின்னா குலச்சிறையார். குலச்சிறையார் வந்து அவர் தான் ஸ்டெப் எடுக்கிறார். ஏன்னா நல்லா தெரியும் ராஜாவுக்கு வந்து சிவபக்தி கிடையாது. சிவபக்தியை போய் சொன்னேன் ஏன்னா ராஜா எப்படி ஒரு தீவிரமாக இருந்தார்னா யாரோ எதிர்த்தாவில் விபூதி பூசிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு அப்படி ஒரு கோபம் வந்துடும். அதனால் யாருமே பூசிட்டு விபூதி கூட பூச முடியாது. மங்கையர்கரிசிமா விபூதி பூசுறதுக்கே இங்கே வந்து அந்த எல்லாம் ஒரு ஆசையில் வந்தவங்க தெரியாமல் இப்படி இப்படி விபூதி பூசி செயின் எடுத்து மறைச்சிக்கிடுவாங்க, அப்படிலாம் இருந்திருக்கு. ஆனால் அப்படி இருந்தவரே குலச்சிறையார் மாற்றினார். அவரும் அந்த ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணனால சிவபக்தி பண்ணனால் சிவபெருமான் வந்து அவருக்கு சிவகதியை கொடுக்குறாரு. மங்கையர்கரிசிமாவுக்கு சிவகதி கிடைக்குது. இவர் கூன் பாண்டியனுக்கு கூன்லாம் போய் நேர முதுகாகி நல்ல ராஜ்யத்தை கொடுத்து சிவபக்தியை கொடுத்து அவரும் சிவனோட பாதத்தில் பொற்பாதத்தில் போய் சேர்றாரு. அப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாதுகாப்பு, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய துணை என்ன, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து நமக்குன்ட்டுல நம்மளை சார்ந்த நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அடுத்த வர்ற வம்சங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சொத்து யாருன்னா பகவான் யோகிராம் சுரத்குமார் தான். அப்போ நாம் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எப்போன்னா எப்பயுமே தான். ஒரு பக்தன் போய் யோகிராம் சுரத்குமார்கிட்ட கேட்குறான், நான் எவ்வளோ நேரம் நாமா சொல்லணும், நீ 24 நேரம் சொல்லேன் அப்படின்றார். அவர் சொன்ன நினச்சிட்டு போயிருக்கான், சரி ஒரு 108 தடவை சொல்லிடுவார், ஒரு கால் நேரம் சொல்லுன்னு நினச்சி போயிருக்கான். சாமி அவனை பார்த்து, நீ 24 நேரம் நாமா சொல்லு. அவரால் ஏன் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அவர் சொல்கிறனால. அவர் பார்த்துருப்பீங்களே, ஞாரோ ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 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 ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம். திருநாவுக்கரசர் சரித்திரத்தில் இந்த வைராக்கியம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அவருக்கு அப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்க. காலவாசலில் பூட்டி வைக்கிறாங்க, ஒரு வாரம் பூட்டி வைக்கிறாங்க. அடுத்தது விஷம் கொடுக்குறாங்க, அடுத்தது யானையை வச்சு மிதிக்க வைக்கிறாங்க, கடலுக்குள்ளே தூக்கி போடுறாங்க, அத்தனையும் மீண்டு வெளியே வர்றாங்கன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இதை காட்டிலும் அப்படி ஒரு கஷ்டம் நம்ம பகவான் வந்து திருவண்ணாமலையில் அனுபவிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. இந்த பிச்சைக்காரன் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பான், திடீர்னு அவருக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹிந்தி மக்கள் ஹிந்தி எதிர்ப்பு இது ஜாஸ்தி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து. இவரோ வடக்கத்துலேருந்து வந்திருக்கார்ல, அதனாலேயே நிறையா அந்த ஊர் ஆட்கள் வேண்டாத சாமி மேலே ஒரு வெறுப்பை காமிக்கணும் அவரை கொள்ற அளவுக்குலாம் வந்திருக்காங்க. அப்போ சாமியாக சொல்லியிருக்காரு, லார்ட் அருணாச்சலா இன் இஸ் மிஸ்டீரியஸ் வே ஹஸ் சேவ் திஸ் பெகர் இன் சோ மெனி இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு இருக்கார். அருணாச்சலர் வந்து இந்த பிச்சைக்காரனை எத்தனையோ விதத்தில் பல நேரங்களில் புரியாத மாதிரி நமக்கெல்லாம் புரியாத மாதிரி வந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காரு. எப்படின்னா கோயில் அந்த சோரோரம் நடந்து போவார், கார் இருக்குது பார்த்தீங்களா, காரை வச்சு நேராக வந்து சுவத்தோடு வந்து நச்சிட்ற மாதிரிலாம் வந்துடுவானா. ஆனால் சாமி சொன்ன மாதிரி அது அந்த அருணாச்சலேஸ்வரர் முன்னாடி அந்த காரில் என்ன ஒரு விஷயம், கார் அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கு பிறகு வராது, அது அங்கேயே நின்றோம். அந்த மாதிரிலாம் நடந்துரு அருணாச்சலேஸ்வரர் காப்பாற்றிருக்கார் நம்ம பகவான். நம்மளெல்லாம் காப்பாற்றிருக்கிற பகவான் வந்து எப்படி திருநாவுக்கரசர் அப்படி ஒரு கஷ்டத்தில் நம்ம பகவான் அத்தனையும் அனுபவிச்சிருக்கார், நம்மளோட கஷ்டத்தெல்லாம் அத்தனையும் எடுத்திருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் நடந்து போனார்னா போகிற வழியில் கண்ணாடி தூளை போடுறது, ஆணியை போடுறது, அவர் செருப்பு போட மாட்டார்,
நடந்து போகிற பாதையில் அப்படிலாம் போடுவாங்க. ஒரு முறை காலையில் பாத்திரக்கடை வாசலேருந்து புன்னமரத்து வரைக்கும் நடந்து போகிறார். அவர் போனார்னா பின்னாடி நாலு பேர் அவரோட மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, அவர் கவனிக்கிறவங்க. அந்நேரம் எங்கள் மாமா சொன்னேன்ல, தாய் மாமா ஞானகிரி கணேசன் வந்து பாண்டிச்சேரி பேப்பர் மில் மேனேஜிங் டைரக்டர், அவரும் கூட போயிருக்கார். சாமிஜி சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சி போயிருக்காரு. அவர் கையிலையும் ஒரு மூட்டையை தூக்கிட்டு நீ பின்னாடி வாங்கிட்டுருக்காரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு அவர் பின்னாடி நடந்து போகிறார். ஆனால் அவர் மைண்ட் பண்ணலை, சாமி கொடுத்துருக்காரு எனக்கு கொடுத்துருக்காரு, நான் வந்து அதை ஒரு கூச்சம் இல்லாமல் செய்யணும்னு அப்படி ஒரு பக்தியோடு செய்கிறார். மூட்டையை தூக்கிட்டு போகிறார். போகிற வழியில் திடீர்னு பார்த்தா இதை எங்கள் மாமா சொன்னார். என்ன அப்படின்னா, போகிற வழியில் ஆணி கண்ணாடி தூள்லாம் கிடக்கு, சாமி அது மேலே நடந்துலாம் போகிறார் சரக்கு சரக்கு. எங்கள் மாமா ஒரு செகண்டு அவர் மனசில் ஒரு தடுமாற்றம் வருது, ஏன்னா நம்மளால் முடியுமான்னு. அந்த ஒரு செகண்டு தான், அந்த ஒரு செகண்ட் வந்த பிறகு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராய் அப்படின்னு நாம சொல்லி அவரும் நடந்துடுறார். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிற பாதையில் எத்தனையோ இது மாதிரி வேண்டாத விஷயங்கள் வந்துடுது, ஆனால் நம்மளால் கடக்க முடியுன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான். எவ்வளோ பெரிய தடங்கள் நம்ம முன்னாடி வந்தால் இந்த ஒத்த நாம நம்மளால் கடக்க வச்சிருன்றது தான் அதெல்லாம் காமிக்கிது. நம்ம சாமி தேசாந்திரமாக இருக்கும்போது அரியலூருக்கெல்லாம் போகிறாங்க. அரியலூர் போகும்போது ஒரு கிணத்துல தாகம் இவருக்கு, சாமிக்கு, நம்ம சாமிக்கு. அவர் ஃபஸ்ட்டு கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது நீங்களோ நம்மளோ நமக்கெல்லாம் இதெல்லாம் கஷ்டமே கிடையாது, எத்தனையோ கஷ்டங்கள் அவரே சுமந்துருக்கார் நமக்காக. இன்றைக்கும் சுமக்கிறார், என்றைக்கும் சுமப்பார். அரியலூரில் தண்ணி தாகத்தில் ஒரு கிணத்து பக்கம் போகிறாரு. ஒரு அம்மா தண்ணி இறைக்குது. அந்த அம்மாட்ட தண்ணி இறச்சி வச்சோன்னா அதில் இருக்குது எடுக்க தான் கொடுத்தோன்னா அந்த அம்மா அப்படி ஒரு அசிங்கமாக திட்டு அடிக்கலாம் வருது. சாமி அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தோன்னா அந்த அம்மா கை அப்படியே நின்றுது, அந்த பார்வை நின்றுது. அந்த அம்மாவில் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ அவ்வளோ கஷ்டங்கள், சாக்கடையில் போட்டு முக்கியிருக்காங்க அவரை, திருவாரம் இருக்கிற சாக்கடையில் முக்கியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னு அவரெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, மயானத்தில் போய் அங்கே வந்து என்ன பண்ணுவார்னா, அங்கேயும் பார்த்தேன், ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமான்னு விடாமல் நாமா பண்ணி சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, ஒரு சமாதியிலேருந்து இன்னொரு சமாதிக்கு தவ்வி தவ்வி நாமாவை சொல்லுவாராம். அப்போ அந்த சமாதிக்குள்ளே இருக்கிற ஜீவன்களுக்கெல்லாம் அந்த நம்ம ஆரம்பத்தில் முத யூஸ் பண்ணமே ஒரு வார்த்தை, விடுதலை அப்படின்னு, அந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலைலாம் டக்கு டக்குன்னு கொடுக்குறார், நாமா சொல்லி கொடுக்குறார். அதனால் நாம் புரிஞ்சிக்கிட வேண்டியது ஒரே ஒரு விஷயம், என்றைக்கும் அவர் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம நாக்கில் என்றைக்கும் அந்த நாமாவை இடைவிடாமல் கொண்டு வர்றதுக்கு அவர்கிட்ட தான் நம்ம ப்ரே பண்ண முடியும், வேறு யார்ட்டையும் நம்ம கேட்டுட முடியாது. அதனால் நமக்கு பெரிய ஒரு கிடைச்ச சொத்தை நல்லபடியாக நம்ம பயன்படுத்தணுன்றது தான் சாமியோட விஷயம். யாருக்குமே இப்படி ஒரு குருநாதர் கிடைச்சிடவே முடியாது. நமக்கு எப்படியோ கிடச்சிட்டார், அது நமக்கு எப்படின்னு தான் நமக்கு தெரியல. அவர் நினச்சி தான் நமக்கு கிடைக்குது இதெல்லாம். சாமியே சொல்லியிருக்காரு, திஸ் பெகர் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் சூஸிங் இஸ் டிவோட் இஸ் மை ஃபாதர் சூசஸ் இஸ் டிவோட்டிஸ்ன்னு இருக்கார். என்னோடய அப்பா தான் இந்த பிச்சைக்காரனோட பக்தர்கள்லாம் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் அப்பா யாருன்னா அவர் தான். அப்போ அவர் தான் நம்மளெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காருன்னா, அவரோட பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணுன்றது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவரோட பிள்ளைகளாக எப்படி இருக்குன்னா, அவருக்கு என்ன பிடிக்குன்றது மாதிரி இருக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படினாலும் கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த ஒரு விஷயமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராய், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராய, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராய, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராய,
யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய. ஞானசம்பந்தர் வந்து மதுரை கிளம்புறார் இல்லையா, மதுரை கிளம்பும்போது திருநாவுக்கரசர் நாளும் கோளும் எல்லாம் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஆனால் அதையும் மீறி சிவபெருமான் மேலே இருக்கிற ஒரு பெரிய பக்தினால் நம்பிக்கையினால் கிளம்பி போகிறார். அவருக்கு எந்த 1000 இடைஞ்சல் எல்கள் இடல வந்தாலும் அதெல்லாம் ரொம்ப சுலபமாக மீறி மாறி வந்துடுறார். நம்ம பகவானோட இதில் அது உண்டு. முரளிதர சாமிஜி பல இதில் சொல்லியிருக்கார். ஒரு முறை நம்ம அந்த நவகிரகங்களோட தாக்கம் வந்து நம்ம லைஃப்பில் தாக்குதுன்றது எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைலாம் இருக்குது. இந்த கோள்களோட பொசிஷன் சரியில்லாமல் இருக்குது, அது உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையுது. அப்போ உலகத்தில் இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நம்ம பகவான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து அந்த கோள்கள்லாம் குருஜி அழகாக சொல்கிறார், அந்த கோள்களெல்லாம் ஒரு நல்ல நிலையில் அப்படி மாற்றி வச்சார். இது உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் இது நடந்தது. அந்த கோள்களெல்லாம் அப்படி அந்த உலக மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு பகவான் மாற்றி வச்சார். காரணம் என்னென்னா, நம்ம மேலே உள்ள ஒரு கருணையினால். அதனால் பகவான் நமக்கு வந்து என்றைக்குமே ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கார். அதில் அழகாக எழுதியிருக்க, எங்கே குருவின் மேல் குருவின் அருளில் மேல் நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கே விதி விளையாடாது அப்படின்றது. அதனால் நமக்கு வேண்டியது பகவான் மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்குன்னா, நாம சொல்லி வளர்த்து நம்மளும் பகவானை சந்தோஷம், நம்ம மேலே ஒரு சந்தோஷமாக பகவான் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பக்தனாக நாமெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராய. இன்னைக்கு நம்ம பகவானுடைய கிருபா கடாட்சத்தினால், அளப்பரிய கருணையினால் இன்றைக்கு ஒரு புண்ணியமான நாள். இந்த சத்சங்கம் வந்து நம்ம குருஜியினுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாதம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, ஏற்கனவே குருஜியினால் ஏற்படுத்தப்பட்டு அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நாமத்வாரில் கடந்த ஒரு வாரமாக பாகவத சப்தாகம் பாராயணம், அதனுடைய பூர்த்தியாக இன்றைக்கி ராதா கல்யாணம் இன்றைக்கி காலையில் நடந்து முடிந்தது. சாயந்தரம் இன்றைக்கி நம்ம இங்கே யோகிராம் சுரத்குமார் பஜனாசிரமத்தில் சத்சங்கம் நடந்து கொண்டிருந்த வேளையில் சடனாக யாருமே எதிர்பார்க்கலை, குருஜியினுடைய சிஷ்யர் அவர் கபில வாசுதேவர் வந்து இன்றைக்கி பிஸி ஷெடியூல், சாயந்தரம் பார்த்தா 6 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 5:30 மணிக்கெலாம் இன்றைக்கி அங்கே தெப்ப உற்சவம், எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம எங்கள் வழக்கம் போல் யோகி இடத்துல சரி சத்சங்கம், ஏன்னா திருப்பி சொல்கிறாங்கல்ல, இந்த சத்சங்கத்தினுடைய விசேஷம் சிறப்புவே என்ன அப்படின்னா, கதை கேட்குறது இல்லை, நாயன்மார்களுடைய கதை கேட்டு நம்ம பக்தியை வளர்க்குறதை விட கூட சேர்ந்து நாமா சொல்லி 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 இதில் வந்து ஈடுபாடு கொள்வது ரொம்ப ஒரு விசேஷம். அது ரொம்ப ரேர். அது வந்து குருஜியினுடைய வழிகாட்டுதல், அவங்களுடைய பாதையில் போயிட்டுருக்கத்தில், யோகி சொல்லி கொடுத்த வழியில் போயிட்டுருக்கத்தில் கூடிய சத்சங்கத்தில் தான் இது மாதிரி ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும். மற்ற இடத்துல வருவாங்க, சொல்லுவாங்க, கேட்க வேண்டியதுதான், போக வேண்டியதுதான். ஆனால் நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் இல்லாமல் கதையோடு சேர்த்து நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் மனித பிறவி கிடைத்ததனுடைய பயன் கிடைக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் சொன்னாங்க இல்லையா, அதாவது வாய் வந்து பகவான் நாமத்தை படணும், காது வந்து அவர் புகழை கேட்கணும், கால் வந்து சத்சங்கத்துக்கு நடந்து வரணும், கை வந்து கைங்கரியம் பண்ணணும், இப்படி இந்த புலன்களை வந்து பகவான் பக்கம் திருப்புறது தான் உயர்ந்த பக்தி. அப்போ நமக்கு இந்த வாயினால் நாமத்தை சொல்லி ஒரு சத்சங்கத்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் குருஜியினுடைய வழிகாட்டுதல் படி கிடைத்து
இன்னைக்கு அவர் வந்து என்னைக்கினாலும் வந்திருக்கலாம். பாகவதர் வந்து அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சத்சங்கம் வந்து ஒரு மகாத்மா காட்டிய, குருநாதர் காட்டிய வழியில் கொஞ்சங்கூட வழி பெறலாமல் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு சாட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு சாட்சி மழை சொல்லுவாங்க, கருட சேவை சொல்லுவாங்க, சாது தரிசனம். ஒன்று நடந்துட்டுருக்கத்துலேயே ஒரு சாது அவங்களுடைய தரிசனம், ஒரு பாகவத உத்தமர். என்ன பாகவதர் வேறு இல்லை, பகவான் வேறு இல்லை, பாகவதம் வேறு இல்லை. இது அடித்து ஆணித்தரமாக வேதங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த பாகவதர் என்றைக்கினாலும் வந்திருக்கலாம். இன்றைக்கி இந்த சத்சங்கம் நடக்கக்கூடிய வேளையில் உள்ளே நுழைஞ்சது எப்படி இருந்ததுன்னா, பகவான் வந்து பண்ண பகவான் வழியில் நடக்கக்கூடிய காரியங்கள் சம்மதம், பகவானுக்கு சம்மதமாக நடக்குது நடக்குது நடக்குதுன்னு அட்டஸ்ட் பண்ணுறது மாதிரி இன்றைக்கி பகவான் வந்து வந்து அவங்க வந்தது, குருஜியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்நேரம் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கமாக இது நடந்துகிட்ருக்கு. மேலும் மேலும் எல்லாரும் நல்ல அந்த சத்தான முத்தான சத்சங்கத்துக்கு வந்து கதைகள் கேட்பதோடு அந்த நாமத்தையும் சொல்லி எல்லாரும் எல்லா சிறப்புகளையும் அடையிறதுக்கு பகவானே நமக்கு வந்து வழி நடத்தணும். இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிறதுக்கு நமக்கெல்லாம் பாக்கியத்தை கொடுத்த குருநாதருக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றியும் நமஸ்காரத்தையும் சொல்லிக்கொண்டு, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. அதில் இன்றைக்கி காலையில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சம்பத்து கையில் வந்து ஒருத்தர் கையில் வந்து ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா வச்சுருந்தா தான் ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபா போய் கேட்கறதுல அந்த 1000 ரூபா வச்சுருக்கிறவன் ஒரு 10 ரூபா கொடுக்க முடியும். 10 ரூபா போய் கேட்குறவன்ட்ட வெறும் 5 ரூபா இருந்தால் அவன் 10 ரூபா எப்படி கொடுக்க முடியும்? அவனால் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம பகவானுடைய சத்சங்கம் எப்படின்னா, கோடி கோடியாக குமிஞ்சி இருக்கக்கூடிய சத்சங்கம். இங்கே வர்றவங்களுக்கு இல்லை என்றது இல்லவே இல்லைங்கிறத இன்றைக்கி காலையில் அடித்து ஆணித்தரமாக சொல்லி நம்ம பகவான் குருநாதர்கள்லாம் அப்படி சத்து நிறைந்தவர்கள், அப்படிப்பட்ட சத்சங்கத்துக்கு வந்து 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 சத்தை அள்ளிட்டு போத்தில் தான் நம்ம சத்து கெட்டு போய் சுணங்காமல் இந்த உலகத்தில் இருந்து காரியங்களை வந்து சிறப்பாக செய்ய முடியுங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இன்றைக்கி ராதா கல்யாண உற்சவத்தில் சொன்னாங்க. அது மாதிரி நம்ம சத்சங்கம் சத்தான சங்கம், எல்லாரும் அதில் வந்து சத்தா முத்தா கலந்து நல்ல வாழ்க்கையில் வந்து உலகத்திற்கு ஒரு சிறந்த கருவியாக இருப்பதற்கு குருநாதருடைய அருளை வேண்டிக் கொண்டு, சத்குருநாத் மகாராஜ் கீ.